ஓகேவா? ஐயா அனைவருக்கும் வணக்கம். எப்படி நம்ம செக்ஷன் போகலாமா? வடிவேல் மாதிரி இல்லை தூங்கியே போடலாமா? இல்லை என்ன பண்ணலாம்? தூக்கம் வர்ற அளவுக்கு இருக்கா இல்லை பேசுகிற அளவுக்கு இருக்கா? பேசலாமா இல்லை ஒன்றும் இப்படி தூங்கினாலும் எழுப்பி விட்டுறேன். போட்டுட்ருமா? சரி, இப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகேவா? ரைட், குட். இப்போ காத்தால் நாம் வந்து நான் ஒரு டைட்டில் பேசினேன், ஜீவமணி ஒரு டைட்டில் பேசினேன், அப்படி ரெண்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ அதனை தொடர்ந்து அடுத்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் நாம் பேசுகிறோம். இதில் வந்து ரெண்டு ப்ராக்டிக்கல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஒரு எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸை யாராவது மறுப்போமா? இப்போ சயின்ஸை நீங்கள் வந்து தப்புனே சொல்லவே முடியாது. இல்லை சயின்ஸ்னால் சயின்ஸ் பூர்வமாக அப்ரூவல்னால் யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான், அது மறுக்கவே முடியாது. அது மாதிரி இந்த புரிதலை வந்து சயின்ஸாக நாம் விளங்கிக்கிட்டோம்னா அது வந்து நம்மளதாகவே மாறிடும். எப்படி ஒரு கால்குலேட்டரை பயன்படுத்துகிறோமோ, எப்படி ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துகிறோமோ, அந்த மாதிரி இந்த சயின்ஸே என்னவாகிடும். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்டுவேருக்குள்ளே சாஃப்ட்வேர்னு ஒன்று போடுவாங்க, தெரியுமில்ல? பார்த்துருக்கீங்களா? கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நாம் கூட இந்த ஃபோனில் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம்ல. அந்த மாதிரி இந்த இந்த டெக்னிக், இந்த டீச்சிங்கை, இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வர்ற சிக்கலான டைமில் அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உங்களுக்கே சொல்லும். அதை நீங்கள் என்ன இப்போ வந்து இப்போ இன்றைக்கி தான் இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறீங்க. இது இன்னும் போய் நடைமுறையில் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து நீங்கள் கண்டு உணர முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து காத்தால் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம், விடுதலைனா என்னங்கிறத பற்றி முதல்ல பேசணும். அடுத்தது தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ அதனை தொடர்ந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் நம்ம பேசுகிறோம். அகம் புறம்னா முதல்ல என்னான்னு பார்த்துடலாம், அப்புறம் அது எப்படி நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் செயல்படுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அகப்பகுதின்னு ஒன்று இருக்குது, வெளியில் செயல்பட வேண்டிய பகுதின்னு இருக்குது. அது மனசுன்னு ஒன்று இருக்குது, வெளியில் செயல்பட வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்குது. ரெண்டுலேயுமே இப்படி சேர்ந்து சேர்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அகம் அப்படிங்கிறது எனக்குள்ள நான் மட்டும் யோசிக்கிறதுக்கு பேர் என்னங்க? சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அகம் அப்படிங்கிறது எனக்குள்ளே சார்ந்தது, எனக்கு வெளியில் கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேன், எனக்குள்ளே நான் என்ன மாதிரி, அதாவது வெளி வேலைக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எங்கே நான் யோசிக்கிறேன், எனக்குள்ளே யோசிக்கிறேன். நான் எனக்குள்ளே யோசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா? எனக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. எனக்கு மட்டும் தெரிகிறது என்னங்க? அகம். அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதா? எனக்குள்ளே எனக்கு மட்டும் தெரிகிறது என்ன? அகம். இப்போ புறம்ங்கிறது வெளியில், எனக்கு வெளியில். இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு வார்த்தை பேசுகிறது கூட என்னங்க? புறம், கரெக்டு தானே? ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்கிறதுனால தான் ஒரு வார்த்தை பேசுவீங்க, அது கூட என்னங்க? புறம் தான். ஓகேங்களா? செயல் செய்கிறதுங்கிறது உங்களை எல்லாரையோடையும் இணைக்கிறதுக்கு பேர் என்னங்க? செயல். புறத்தை தான் நீங்கள் வந்து மற்றவங்களோட இணையிறதுங்கிறது
வெளியில் உள்ள செயல்னால் மட்டும்தான். உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுங்கிறது அகம். அப்படின்னா ஈஸியாக புரியுதா? அகங்கிறது எனக்குள்ளே நான் என்ன நான் யோசிக்கிறது, புறங்கிறது எனக்கு வெளியில் நான் செயல்படுறது. ஓகேங்களா? இப்போ என்ன நிறையா பேர் கேட்ட கேள்வி, கத்தால் கூட கேட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், வெளியில் இருக்கிறவங்கள்லாம் பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நாம் ரெண்டு மூணு விஷயத்தை ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த கண்ணாடி, நாம் தினமே வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமில்ல, இதை பயன்படுத்தாதவங்க யாராவது உண்டா? எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இனிமேல்ட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரணும்? கண்ணாடியை பார்க்கும்போது எல்லாருமே என்ன வரணும்? அகம் புறம்ங்கிறது உங்களுக்கு தன்னால் வந்தே தீரணும். அதுக்கு தான் இந்த கண்ணாடி எடுத்துருக்கிறேன். சரியா? நான் இப்போ சில விஷயத்தை சொல்கிறேன், பதில் யார் சொல்ல போகிறது? நான்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்ல, பதில் நீங்கள் சொல்லலாமா? இப்போ இந்த கண்ணாடியில் என்னுடைய இப்படி பார்க்குறேன், கண்ணாடியில் என்னுடைய இமேஜ் தெரியுது இல்லை? இந்த கண்ணாடியில் இருக்கிற இமேஜ் அகமா புறமா? கண்ணாடியில் இருக்கிற இமேஜ் புறமா அகமா? புறமா இல்லை, நான் கேட்குறது இந்த கண்ணாடியில் என்னுடைய இமேஜ் தெரியுது இல்லை, இது எத்தனை பேர் அகம்னு சொல்கிறீங்க? எத்தனை அகம்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்களேன். கண்ணாடியில் தெரிகிற இமேஜ் அகமா? அகம்ங்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, கண்ணாடியில் தெரிகிற இமேஜ் புறம்ங்கிறவங்க? சரி, ரைட்டு. ஆ சரி, பரவாயில்ல. நம்ம இப்போ அடுத்து டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்து சேவிங் பண்ணணும், சரியா? கண்ணாடிக்குள்ளே பார்ப்பேன், கண்ணாடிக்குள்ளே தெரிய என் உருவத்துக்கு சேவிங் பண்ணுவோம்னா எனக்கு சேவை பண்ணணும். ஐயா நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமான விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு விஷயமே இப்படி தான் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்கிறேன். கண்ணாடியில் முகத்தை பார்த்தேன், சோப் போடுறேன், என்ன பிளேடு யூஸ் பண்ணுறேன், எல்லாம் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க, இங்கே பார்க்குறேன், இங்கே செய்கிறேன், அப்படின்னா புரியுதா? இப்போது இது என்னங்க, இதில் தெரிகிற இமேஜ் என்ன? புறமா? புறமா அகமா? இல்லை இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா இப்போ தான் நம்ம இன்றைக்கி தான் முத தடவை பாடத்துக்கு வரோம், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய உருவம் என்னங்க? அகமா புறமா? ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்துடலாம். கண்ணாடியில் தெரிய உருவம் அகம்தான். பிரதிபலிப்புலாம் என்னங்க? நாய் கண்டுபிடிச்சில, பிரதிபலிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிச்சு, புறம்னா கண்டுபிடிச்சிச்சு. நாய் தன்னுடைய எண்ண உணர்வுகள் தான் அதுன்னு சொல்லிச்சுல்ல, மனசில் தெரியற எண்ண உணர்வுகள் தானே அது நாய் கண்டுபிடிச்சிச்சு. அது மாதிரி கண்ணாடியில் தெரிய என்னுடைய உருவம் என்னங்க? அகம்தான். சரிங்களா? இப்போ இந்த என்ன சொல்ல வரேன்னா, அகத்தை தான் வெளியில் இருக்கிற வேலைக்கும் பயன்படுத்திக்கிறோம், புற வேலைக்கு எதை பண்ணிக்கிறோம்? மனசை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம். மனசை சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா புரியுதா? என்னங்க மாற்றி மாற்றி அழகு அழகு ஒரு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகிறது நாங்கள் கேட்குறீங்க தெரியுது. அதாவது இந்த இமேஜை சரி பண்ணணுமா, இதை வச்சு என்ன நான் சரி பண்ணிக்கணுமா? இந்த இமேஜில் இந்த கண்ணாடியில் தெரிகிற எந்த உருவத்துக்கு நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இதை பார்த்து நான் வந்து பவுடர்லாம் இது சோப்லாம் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பண்ணுறேன்னா இங்கே பார்த்து இங்கே செய்கிறேண்ணா? பார்த்தோம், என்னுடைய அகத்தில் பார்த்துக்கிறேன், வெளியில் புறத்தில் வேலை செய்கிறேன். அப்படின்னா புரியுதா? அகத்தில் பார்த்துக்கிட்டேன், வெளியில் வேலை செய்கிறேன். புரியுதுங்களா? இது வந்து எப்பயுமே இது காமிச்சிக்கிட்டே இருக்குமா இருக்காதா? இது காமிக்காத நேரம் எதா உண்டா? நல்லா தூங்கும்போது எனக்கு தெரியாது, முழிச்ச நேரம்லாம் எதில் என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்று
காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் சேவ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டா எனக்கு வெளியில் வேலை சேவிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணலாம், கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கலாம். மித்த நேரம் கண்ணாடியில் இருக்கிறத ஏதாவது யூஸ் பண்ணுமா? அது பாட்டுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கட்டும், அதனால் என்ன யூஸ், அதனால் என்ன பிரச்சனை இல்லை. நாம் என்ன 24 மணி நேரம் பவர் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறோமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடிப்போம், அவ்வளோதானே அடிப்போம், மித்த நேரம் அடிக்க போகிறது கிடையாது. அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, அகத்தில் அகத்தில் வர்றதை உணர்ந்துக்கிட்டு வெளியில் செயல் செய்கிறோம் அப்படின்னா புரியுதுங்களா? நமக்கு வேலை வந்து கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய பிரதிபலிப்பில் இல்லை, இந்த பிரதிபலிப்பை பயன்படுத்தி வெளியில் நான் எனக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா புரியுதுங்களா? இதில் வந்து என்னன்னா, அகத்தில் நமக்கு வர்ற கோபம் பயம் இதெல்லாம் கூட என்ன பண்ணலாம், அதை நாம் நிர்வாகம் பண்ணணுமா, அதை பயன்படுத்தி வெளியில் வேலை செய்யணுமா? நமக்கு வந்து பயத்தை வந்து வர வேணாம்னு சொல்கிறது நோக்கம் அல்ல. இப்போ ஒரு பையன் வந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, எந்த பையனுக்காவது பாஸ் ஆயிரும்னு எண்ணம் வருமா இல்லை ஃபெயில் ஆயிரும்னு எண்ணம் வருமா? பெரும்பாலும் நாம் எங்கே ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி தான், ஜென்ரலாகவே நெகட்டிவாக தானே நமக்கு எண்ணம் வரும், பாசிட்டிவாக வர்றது ரொம்ப கம்மி தானே, பெரும்பாலும் அப்படித்தானே. அப்போது உள்ளே வந்து எனக்கு என்ன காமிக்குது, அகத்தில் ஃபெயில் ஆகிடுவோன்னு காமிக்குது. அப்போ நான் வந்து ஃபெயில் ஆகணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணணுமா, இல்லை வெளியில் நாம் ஒழுங்காக படிக்கலை படிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணணுமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? கண்ணாடியை பார்த்து வெளியில் வேலை செஞ்சுக்கிறது எப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உள் மனசுக்குள்ளே பார்க்குறோம், வெளியில் வேலை செஞ்சுக்கிறோம். இது வந்து இப்படி பொழுதுனிக்கும் பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. செயல் பண்ணும்போது மட்டும் செயல் தானே, வெளி உலகத்தை பொறுத்த மட்டும் செயல், வேறு எந்த வேலையும் கிடையாது, கரெக்டு தானே? வெளி உலகம் தானே செயலுக்கான களம், எங்கேங்க, புறம்தான். அகத்தில் தான் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆயின்மெண்ட்டு அறிவுலாம் என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுறது இல்லை, வெளியில் செய்கிற செயலை சிறப்பாக செய்துக்கிறதுக்கு தான் நமக்கு. ஓகேங்களா? புரியுதா? இது புரியலையா? ஏன்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டா தான் இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக போக முடியும். இது புரியுதா? அதாவது உங்களுக்கு கோபம் வரலாம், வருத்தம் வரலாம், வேதனையும் வரலாம், அவமான உணர்ச்சி வரலாம், எது வேணாலும் உள்ளே வரட்டுங்க. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன, அக உணர்வுகள் அப்படின்னா சரியாக போச்சா? நாம் வந்து அந்த உணர்வு வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுமா, அந்த உணர்வை பயன்படுத்தி வெளியில் நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி காமிக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா சரியாக போச்சா? நமக்கு வேலை இங்கேயா வெள்ளையா? இங்கே இல்லை, இதை பயன்படுத்தி வெளில வெளில வேலை செய்கிறதுக்கு தான். அப்படின்னா புரியுதா? நாம் இவ்வளோ நாள் எங்கே வேலை பார்த்தோம், இங்கேயா இங்கேயா? புரியுதுங்களா? அப்படியே நம்ம உள்டாவாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வேலை பூராமே வெளியிலேயே இல்லை, நம்மளே சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. நம்மளை என்றைக்காவது நம்ம நல்லா நினச்சிருக்கிறோமா? நாம்லாம் வேலைக்கே ஆக மாட்டோம், ஒரு வேலை செய்கிறது கூட லாக்கியே கிடையாது. அது நாம் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட நம்ம அக்கம் பக்கத்து நண்பர்கள் வீட்டில் அங்கெல்லாம் நீலாம் வேஸ்ட்டில் வேஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டுதையும் அவங்க என்ன போயிடுவாங்க, காலி ஆக்கிடுவாங்க. இப்போ இப்படி சொல்கிறாங்கனால நாம் சரியில்லையா, நம்ம செயல் சரியில்லையா, அந்த டார்ச்சர். இது ஒரு எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னது இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? புரியுதா புரியலையா? அதான் டவுட் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நான் சொல்கிறதுக்காக ஒத்துக்காதீங்க சார், தயவு செஞ்சு பேசுங்க. சரி, இப்போது நம்மளுடைய ஏன் நம்மளால் வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. நம்மளால் சிறப்பாக செயல் செய்ய முடியல தானே, நல்லா வேலை செஞ்சால் நம்மளும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வேலை நல்லா அச்சீவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதை செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறது எது?
ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறனால தான் நம்மளால் செய்ய முடியல. கரெக்டு தானே? ஏதோ ஒன்று செய்ய முடியல தானே? ஏதோ ஒன்று இப்போ நமக்கு நல்லா கிளியராக இருந்தால் செயல் நல்லா செய்யுமா செய்ய மாட்டோமா? உள்ளே எந்த குழப்பமும் இல்லைங்க, வெளியில் செயல் எப்படிங்க இருக்கும்? தெளிவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குமா இருக்காதா? ஆனால் நமக்கு என்ன இருக்குது, உள்ளேயே ஒரே பதட்டம், படபடப்பு, எமோஷனல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம முழு கவனமும் எங்கே இருக்குதுங்க? உள்ளே போயிடுது. அதனால் வெளியில் செயல் என்னவா சிறப்பாக நடக்கவே இல்லை. புரியுதுங்களா? இப்போது அதையே தான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். இது என்ன? டார்ச். ஓகேங்களா? இந்த டார்ச்சை இப்படி என் மேலே அடிக்கிறேன். இப்படி நான் அடிச்சுக்கிட்டு பார்த்தேன்னா நீங்களாம் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நிஜமாலுமே எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓரத்து முகனையில் என்ன இருக்குது, இந்த ஓரத்து முகனையில் இருக்கிறது என்ன? ரைட்டு. ஓ, பின்னாடி எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியுமா பார்த்துக்க முடியாதா? புரியுதுங்களா? அப்போது நமக்கு வந்து கவனம்ன்ட்டு ஒன்று இருக்குது. மனதின் கவனம்னு ஒரு பகுதி இருக்கா இல்லையா? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மனதை கவனத்தை குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கவனத்தை குவிக்கிறது என் மேலேயா எனக்கு வெளியிலையா? கொஞ்சம் பதில் சொல்லணும் நீங்கள். என்னுடைய கவனம் என்ன சரி பண்ண, என்னோட வர்ற எண்ண உணர்வுகளை சரி பண்ணுறதில் இருக்கணுமா, இல்லை நான் செய்கிற வேலையில் இருக்கணுமா? நாம் ஆனால் எங்கே இருந்தோம்? நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு நம்மளே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம்ளே நம்மளை சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம செயல் எப்படி இருக்கும்? நானே என்னுடைய செயல் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டு, நானே சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், என் வேலைலாம் எப்படி இருக்கும்? சரியாக இல்லாமல் தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியில்லைங்கிறது நம்மளை சொல்கிறாங்களா, நம்ம செயல் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? நல்லா கொஞ்சம் கேட்டுகிட்டே வரணும். இப்போ நாம் வந்து அப்போ வந்து நம்மளை அவங்க சொல்கிறதானா நம்மளை தான் சொல்லுவாங்க, நீலாம் எதுவுமே சரியில்லை, வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய பொருள் வந்து நம்மளை சொல்லலை, நம்மளுடைய செயல்பாடை சொல்கிறாங்க. நான் மாற்றிக்க வேண்டியது என்னையா என் செயல்பாட்டையா? நாம் ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்மளை சரியில்லை நம்மளை சரியில்லைன்னு நினைக்க, அப்புறம் எப்படி வேலை சரியாக வரும்? புரியுதுங்களா? வேலை சரியாக கண்டிப்பாக வருமா? வரவே வராது. புரிஞ்சுதுங்களா? இப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு உதாரணம் காமிச்சோம். கண்ணாடி டம்ளரு, அடுத்தது என்ன காமிச்சேன்? ஃபேஸ் மிரரில் அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போது இப்போ அந்த கண்ணாடி இன்னொன்றுக்கு கூட ஒரு நிமிஷம். இப்போ இன்னொரு இதோடைய இதாக இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியில் நான் சொன்னல அதனுடைய கண்டினியூஸாக சொல்கிறேன். இப்போது எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் இதை பார்த்து வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டேன். நமக்கு என்ன 24 மணி நேரம் முழிச்சிருக்கிற நேரம் பூரா வேலை இருக்கா? காத்தால் எந்திரிச்சிருந்து ராத்திரி வந்து ஃபுல் டைம் வேலையாகவே இருக்கிறோமா சொல்லுங்கள்? அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு சில நேரம் எல்லா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வேலை செய்கிறோன்னா மித்த நேரம்லாம் என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்படின்னா புரியுதுங்களா? இப்போது ஆனால் இதில் என்ன பாயமின்ட்டு இருக்கும், எப்பயுமே முழிச்சிருக்கிற நேரம்லாம் எதையாவது அது ஒன்று காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போ எந்த வேலையும் வேலை இல்லை, நைட்டு வந்து நான் படுத்துட்டேன், இப்போ ஏதாவது வேலை பார்க்க போகிறேண்ணா. ஆனால் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாம் கிளாஸ் கேட்டீங்க தானே, உங்களுக்கு நான் சொல்கிறதும் புரிஞ்சிருக்குது இல்லை? இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ நான் நைட்டு படுத்துட்டேன் சார், ஓகேவா? இல்லைப்பா, அதுதான் அதுதான் பதில் சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறேன், நானும் படுத்தாச்சு, இப்போ நான் பெட்டில் படுத்துட்டு என்ன வேலை செய்ய போகிறேன், தூங்க தான் போகிறேன். ஆ, ஆனால் இந்த இமேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆ, ஏ
இல்லை இல்லை என்ன பண்ணணும் நான் சொல்கிறது. இப்போ அது இது வந்து காட்டாமல் இருக்காதுங்க, காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நான் என்ன செய்யணும்? தூங்கணுங்கிறது தெரியுதே, இதை இங்கே ஏதோ கண்ணாடியில் காமிச்சிக்கிட்டே இருக்குது, அது இதுன்னு ஏதோ ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்? ஆ சரி சூப்பர். இது என்ன வேணால் காமிச்சிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ணிடணும்? நாமளாக இதை எடுத்து இப்போ வெளியில் வேலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், வேலை இல்லைனா என்ன பண்ணணும்? நீ பாட்டு காமிச்சிட்டு போ, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு இந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற வேலையை விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? தாட்டு வந்து என்ன ஆகிடும்னா தாளாட்டு ஆகிடும். நமக்கு இருக்கிற தாட்டு என்ன ஆகிடும்? தாட்டே தாளாட்டாகி அப்படியே ஜாலியாக அப்படியே படுத்திக்கிட்டே அப்படியே தூங்கிடலாம். ஏன்னா நாமளாக வந்து அது என்ன பண்ண வேண்டியது இல்லை, திங்கிங். இப்போ சொன்னாங்கல்ல தாட் அண்ட் திங்கிங்னு ஒன்று சொன்னாங்கல்ல, வந்த எண்ணத்தை நாமளாக பிடிச்சி என்ன பண்ண தேவையில்லை, டெவலப்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. டெவலப்னா செயல் பண்ணால் டெவலப் பண்ணணும், செயலும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. தூங்கும்போது என்ன செயல் பண்ண போகிறோம்? தூங்கத்தானே போகிறோம். அதனால் நாமளாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சால் கூட என்ன பண்ணிடலாம், தெரிஞ்ச வினாடி மேற்கொண்டு சிந்திக்காம விட்டால் போதும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து சிந்திச்சிட்டிங்க, இது தப்பா? தப்பு இல்லை. எப்போ தெரியுதோ அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் சிந்திக்காமல் இருந்துட்டால் மட்டும் போதும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் இந்த தூக்கம் வரல அது இதுன்னு யாரும் வருத்தப்படுறவங்க, எதனால் தூக்கம் வராமல் பெரும்பாலும் போகுது? சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறனால தாங்க. எத்தனாயிரம் பேர் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் என்ன என்ன பிரச்சனை? சிந்தனையை ஹேண்டில் பண்ண என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. மனித குலமே எதிர்கொள்ளிருக்கிற மிகப்பெரிய நோய் தூக்கமின்மை. இருக்கிறாங்களே அவங்க, நீங்கள் எத்தனை பேர் தெரிஞ்சிருப்பீங்க, தூக்கம் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தப்படுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? என்ன ராத்திரி பெட்டில் படுத்தவர் ஏதாவது உட்காந்து பெரிய வேலை ஏதாவது செய்ய போகிறாரா? அடுத்தடுத்த ஃபைலு கையெழுத்து போட போகிறாரா? இல்லை ஏதாவது போய் அங்கே வேலை செய்ய போகிறாங்களா? எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் படுத்த வாட்டி தான் அவர் எல்லா வேலையும் ஆரம்பிப்பார். படுத்த வாட்டி தானே வேலையும் ஆரம்பிக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படுக்காத மாதிரி கூட நல்லா தான் இருப்போம். எப்போ படுக்கிறோமோ படுத்தோன்னே எல்லாம் என்னென்ன ஒர்க் இருக்குதோ அப்போ தான் ஸ்டார்டிங்கே. அப்போ தான் ஒரு நண்பர் ஒருத்தர் இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க இந்த எனக்கு வந்து நைட்டு தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னாரு. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணுவாரோ, நைட்டு படுத்துருவாரோ, படுத்த உடனே நாளைக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அவருக்கு என்ன ஆகிடும், வரிசையாக வர ஆரம்பிச்சிருமா. என்ன பண்ணுவார், சரி நாளைக்கு இந்த வேலையை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு டைரி பக்கத்தில் வச்சுக்குவாராம், ஒன்று எழுதுவாராம், உடனே படுத்துருவாராம். கொஞ்ச நேரம் கழித்து அதுக்குன்னா அடுத்த ஒரு பாயிண்ட்டு இன்னும் வேறு மாதிரி இது என்ன இப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு இன்னொரு ஆப்ஷன் தருமா, மறுபடியும் எடுத்து எழுதுவாராம் அப்படின்னே. சரி எப்போ தூங்குவீங்கன்னு விடி விடி என்ன பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகுறது, அது எப்படி தூங்கினதாகும்? நீங்கள் ஆனால் அவருக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு டைரி எடுத்து வச்சு நாளைக்கு நம்ம வேலை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு நீங்களாகவே வழினா சிந்தித்து என்னென்னவோ எழுதி வச்சு நோட் பண்ணிவிட்டு மூடிட்டா வேலை க்ளோஸ். அதுக்கப்புறம் அது எத்தனை சிந்தனை வேணாலும் காமிச்சிட்டு போகுது. நாம் அதெல்லாம் ஒன்று எடுத்து அழுத ஆரம்பித்தா விடி விடி தூங்க முடியாது. ஏன்னா அது என்ன பண்ண முடியும், அது எதையோ ஒன்று என்ன ஆரம்பம் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து நீ அதுக்கு எப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விடுறீங்களோ அப்போ தான் அது உங்களை, நீங்கள் விடாதவரில் அது உங்களை விடாது. புரியுதுங்களா? என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். நமக்கு இங்கே இதை சரி பண்ணுறதோ இதை எது பண்ணுற வேலையும் நமக்கு இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா, உங்கள் தரப்பில் நீங்கள் முயற்சி பண்ணி எதுவும் அதை டீல் பண்ணுற வேலை இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக? இப்போ ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா தான் அது என்ன ஆகும், வளரும். அதுதானே அப்போ தானே வளரும். நீங்கள் எதுக்கவே இல்லைன்னா நிறையா வா இருக்கிறியா இரு, எப்போ போகிறையோ போ அப்படின்ட்டா ஒன்று வளர முடியுமா? ரெண்டு கைனா தான் சத்தம் வரும், வெறும் ஒரு கையில் சத்தமே வராது தானே. அந்த மாதிரி நாம் வந்து நம்ம மனசோட நமக்குள்ளே நம்ம பொழுதுனிக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல,
அதுக்கு டோட்டலாக ஃப்ரீடம் விட்டுட்டால் போதும். புரியுதுங்களா இந்த விஷயம் நான் சொல்கிறது? சரி. இப்போது இல்லை ரெண்டு மூணு பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட்டு ஓகே, காத்தாலேருந்து மூணு ஞானி கதையை சொன்னீங்க ஓகே, நாய்க்கதை சொன்னீங்க ஓகே, பாம்பு கதை சொன்னீங்க ஓகே, குரங்கு கதை சொன்னீங்க ஓகே, இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் யாராவது இதெல்லாம் யூஸ் பண்ணி மாறிக்கிறாங்களா? சயின்ஸும் கூட பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் தெரியுது, ரைட்டு, நிஜ வாழ்க்கையில் யாராவது சேஞ்ச் ஆகிருக்கிறாங்களா? நமக்கு ஆய்வு ரிப்போர்ட்டும் வேணும்ல, வேணுமா வேணாமா? சார் ஒரு விஷயம் சொல்கிறோம்னா ப்ராக்டிக்கலாக நம்ம சயின்ஸ்லாம் காமிச்சாச்சு, இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இதனால் பெனிஃபிட் அடைஞ்சு மாறியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம் தானே, கேட்போமா கேட்க மாட்டோமா? சரி அந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இந்த எக்ஸாம்பிள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய எக்ஸாம்பிளே தான் நான் சொல்ல போகிறேன். சரியா போகலாமா? ரைட். தூக்கம் வருதா? கொஞ்சம் முழிச்சிக்கிங்க. சரி. எனக்கு வந்து ஒரு 14 வயசில் முதல்ல, ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு எப்போ மெச்சூரிட்டினா என்ன வயசுங்க? 14-15 வயசு தான் மெச்சூரிட்டி, ஓகேங்களா? அதுபோல் நம்ம வந்து பெற்றோரை சார்ந்திருப்போம், அதுக்கப்புறம் தான் நாம் இண்டிவிஜுவலாக ஒரு வேலை செய்கிறதுங்கெல்லாம் எப்போ செய்கிறோம்? 14-15 வயசுக்கு மேலே தான் நமக்கு நம்ம வேலை செய்கிறோம். அறிவு வளர்ச்சிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது? 14-15 வயசில் தான், சரிங்களா? அப்போ ஆரம்பிக்கும் போது தான் எண்ணம் சிந்தனை இதெல்லாம் அப்போ தான் டெவலப்மெண்ட்டே நமக்கு அதிகமாகிறதெல்லாம் எப்போங்க? அறிவு வளரும் போது தான் பிரச்சனையும் வளர ஆரம்பிக்குது, அறிவோடு சேர்ந்து தான் பிரச்சனையும். அதுவும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போது அப்போ என்ன ஆகுனா, எனக்கு வந்து மனசில் நெகட்டிவான எண்ணம் மட்டும்தான் வந்துச்சு, தவிர பாசிட்டிவாக ஒரு காலமும் எண்ணமே வரல. என்னென்னா, வீட்டுக்கு வெளில போன அப்பா நல்லபடியாக வருவாரா வரமாட்டாரா, அவருக்கு வழியில் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ, அவருக்கு எதுவும் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு எண்ணம். வெளில போனவங்க நல்லபடியாக வருவாங்களா வரமாட்டாங்களா, இது நான் வீட்டில் இருக்கிறான், நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், மனசில் என்ன ஆகுது, ஸ்வயின்னு ஒரு வந்து வெளியே காமிச்சிட்டு போகுது. இப்படி எதிர்மறை எண்ண உணர்வுகள் தோன்றிக்கிட்டே இருக்குது. யாருக்காவது எதிர்மறை எண்ண உணர்வு பிடிக்குமா? எனக்கு தோன்ற எண்ண உணர்வுகள் எனக்கே பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ணுறேன், முதல்ல எங்கே போகிறோம் அதுக்கெல்லாம் வழி எங்கே சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் தீர்வுன்னு கேட்டால் எங்கே சொல்லுவாங்க? என் மனசில் இப்படி வந்து கெட்ட எண்ணமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க, மோசமாக, அதாவது சரியில்லாத எண்ணமாகவே இருக்குதுங்க அப்படின்னா அதுக்கு என்ன வழி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆன்மீகத்துக்கு போ, தியானம் பண்ணு, இப்படி தானே சொல்லுவாங்க? அப்படி தான் எனக்கும் சொன்னாங்க. நானும் ஆன்மீகத்து தியானத்துக்கு தான் போனேன். போய் முதல்ல வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. உடற்பயிற்சி செஞ்ச உடனே உடம்புலாம் நல்ல, ஒரு மாதத்துலேயே என்ன ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, அப்போ எல்லாம் நமக்கு வந்து இந்தளவுக்கெல்லாம் தெரியாது. உடனே என்ன பண்ணிட்டோம், சரி மனசுக்கும் பயிற்சி பண்ணால் என்ன ஆகிடும், நான் சொன்னல காத்தால ஒரு தாம்பாலத்தில் உடல் வந்து ஒரு திட வடிவம் மாதிரி, அதுக்கு இப்படி ஒரு அது இது மாதிரி கொட்டி வச்சு ஷேக் பண்ணால் என்ன ஆகிடும், சமன் பட்டுரும். மனசுங்கிறது என்ன வடிவம், நீர் வடிவம். அதை சரி பண்ணால் என்ன பண்ணணும், அதை சரி பண்ணுறேன்னு தாம்பாளத்தாட்டினா என்ன ஆகும், அலையாக தான் தோண்டிகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணோம், நமக்கு அப்போ தெரிஞ்சது உடலை சரி பண்ணுற மாதிரி மனசையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பயிற்சி, மனதிற்காக பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. மனசுக்கு என்னென்ன பயிற்சி கொடுப்பாங்க, மனசின் மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாம்ளும் தியானம் பண்ணுறோம், மனசை குறைச்சி ஆகினை துரியம் துரியாது, நீங்கள்லாம் எல்லாமே நிறைய இதெல்லாம் பழகிருப்பீங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு தவம் ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, இப்படிலாம் தவ பயிற்சியெல்லாம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் மித்தபடி வெளியே வந்தவாட்டி என்ன ஆகுது, பழையபடி அதே எதிர்மறை உணர்வு, அதே மாதிரியே கோபம் வருத்தம் துன்பம் எதுவும் நீங்களே. பயிற்சி பண்ணும்போது நல்லாயிருக்கு, ப்ராக்டிக்கலாக வரும்போது ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆலியாக இருக்குது போவேன். நான் இன்னொரு அமைப்பை குறைவாக சொல்கிறதுக்காக சொல்ல, என்னுடைய இருந்த எப்படி நான் புரிஞ்சிக்கிட்டு வந்தேங்கிறத தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆலியாக இருக்குது போவேன், ஃபஸ்ட்டு போகும்போது இவ்வளோதான் ஒரு ஃபீலிங்னு இல்லை, அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு.
அப்படியே மூணு நாள் வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வந்து பஸ்ஸில் ஏறினா எல்லாம் அப்படியே ஒரே கரோ முரோ, இதுக்காக இவங்கெல்லாம் இவ்வளோ அவசரப்படுறாங்க, எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் மனசு இருந்துச்சு. பொள்ளாச்சியிலிருந்து சேலம் வர்றதுக்குள்ளே பாதி மாறி போச்சு, வீட்டுக்கு வந்ததும் மீதி மாறி போச்சு, யதார்த்தந்தான் நின்றுச்சு. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி ஒவ்வொரு தடவை பயிற்சிக்கு போகும்போதும் பிரமாதமாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்தவுடனே என்ன ஆகிடும், கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் அடுத்த நாள் டவுன், டோட்டலாக முடிஞ்சு போயிடும். இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. அடுத்தது என்ன சொன்னாங்க, மனசில் பாசிட்டிவாக எண்ணத்தை நேர்மறையாக விதைக்கணும் அப்படின்னாங்க. நானும் சொல்லி 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 பார்க்குறது ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. மனசுக்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளும் ட்ரை பண்ணியாச்சு, எந்த பயிற்சியும் என்ன பண்ணலிங்க, ரிசல்ட்டை தரவில்லை. சரிங்களா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் புரியுங்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன். எனக்கு வந்து கார் டிரைவ் பண்ணணும்னு ஒரு அலாதியான விருப்பம் இருந்துச்சு. அதே நேரம் காரை தொட்டால் போதும் என் மனசுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடும், நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போவ, அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், ரத்தம் கிடைக்காது, எண்டுக்கு போய் நிற்கும், வண்டி இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல, மனசு எங்கே போய் நிற்குது, ஹாஸ்பிட்டலு, ஆக்சிடெண்ட்டு, பிளட்டு, டாக்டர் இருக்க மாட்டார், அங்கே எண்டுக்கு போய் நிற்குது. ஆனாலும் நமக்கு கார் ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, அதுலேயும் நம்ம முயற்சி பண்ணி என்ன பண்ணுறோம், முதல்ல கார் ஓட்டிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நண்பர்கள் வருவாங்க, நாம்ளே தட்டு தடுமாறி உள்ள படப்படப்போட வண்டி எடுத்தோம்னு வச்சுக்கேன், அவன் வந்து நீ கார் ஓட்டுறியா போன மாதிரி தான் அப்படின்னு அவன் சொன்னதும் நம்மகிட்ட இருக்கிற மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச எனர்ஜி என்ன ஆகிடும், அவன் காலி போயிடுவான். இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து மைண்டில் பாசிட்டிவாக எண்ணத்தை என்ன பண்ண, நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன்னு பத்து தடவை சொல்கிறது, தியான முடிவில் சொல்கிறது, மனதை ஆள் நிலையில் வச்சு சொல்கிறது, இப்படி எப்படி சொல்லி பார்த்தாலும் சொல்லும் போதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம காரை டச் பண்ணால் என்ன நிற்கும், அதே டாக்டரு, அதே ஆஸ்பத்திரி, நர்ஸு, டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடும், இது தான் போய் நிற்கும். இப்படியே தான் நடந்துச்சோ தவிர எந்த மாறுதலும் நிகழவே இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இதே முயற்சி. எதுலேயும் நமக்கு பயிற்சி நான் இந்தாண்ட மாற்றிக்கிட்டே போகிறேன், இந்த டெக்னிக்காக மனசுக்கு இந்த டெக்னிக், இன்னொரு டெக்னிக்காக இன்னொரு டெக்னிக், எத்தனை மனசுக்காக டெக்னிக் சொல்கிறாங்களோ அத்தனை முயற்சிகளையும் நாம் எடுத்தாச்சு. எந்த முயற்சியிலையும் எடுத்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாகிற மாதிரி தெரியுது, அப்புறம் என்ன ஆகிடுது, ஃபெயில். இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. இந்த கண்டிஷனில் தான் பகவத்தையாவை சந்தித்து அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி கார் ஓட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் மனசில் இப்படி ஒரு வேண்டாத இந்த எண்ணங்கள் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கய்யா, ஆஸ்பத்திரி லட்டு இப்படி கிடைக்காதுங்கிற நெகட்டிவான எண்ணமே வந்துகிட்ருக்கு, நான் என்னையா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன கேட்டார், அந்த எண்ணம் தானாக வருதா நீங்களாக கொண்டு வரீங்களான்னு கேட்டார். சொல்லுங்கள், தானாக வருதா நாம்ளாக கொண்டு வரோமா, என்னங்க தானாக வருது, தானாக வருதுன்னா நம்ம என்ன பண்ணுங்க, தானாக வருதுன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாமா. நானே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாதுல்ல, நிறைய பேர் நீங்கள் கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இருக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணேன், என்னுடைய மொட்டு மொத்த இப்போ எனக்கு வந்து அகத்துக்கும் வெளியில் செய்கிற செயருக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்குது, ரெண்டு எனர்ஜி இருக்குதா, ஒரே எனர்ஜி இருக்குதா, ஒரே எனர்ஜி தான். என்னுடைய பெரும்பாலுமான எனர்ஜி எங்கே செலவாயிடுச்சு, என்னுடைய மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கே போயிடுச்சு, அதனால் என்னுடைய வெளிப்புற செயல் என்ன ஆகலைங்க, சரியாக நடக்கவே இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா, இப்போ வந்து இப்போ ஐயா சொல்லிட்டாங்க, அது தாமாக வர்ற இயக்கம், நீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்ட்டாங்க. நீ எந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னா
எங்கே கியர் போடணும், எங்கே ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும், எங்கே ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வண்டியோட செயல்பாட்டை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குதுல்ல, ரியர் மிரரை பார்க்குறது, பேக் மிரரை பார்க்குறது, இந்த மாதிரி வெளிப்புற செயலுக்கு, அதாவது வண்டியை இயக்கிற செயலுக்கு கவனம் செலுத்தணுமோ தவிர உனக்குள்ளே வர்ற இந்த டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரிக்கு நீ முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா புரியுதா உங்களுக்கெல்லாம், புரியுதா? சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், இது சொன்னாங்க நானும் கேட்டேன், பரவாயில்ல ரைட்டு, அப்போ நாம் இது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு. இப்போ நான் வந்து காரை தொடுறேன், எனக்கு அதே ஆஸ்பத்திரி அதே டாக்டர் அதே நர்ஸு பிளட் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? ஆ, வருமா வராதா? வரும். சூப்பர். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட்டுட்டு நானாக பண்ணுற டிரைவிங்கிற செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா, எண்ண உணர்வுகளுக்கு, என்னுடைய மனசில் வந்த இயற்கையான அந்த தாமாக வர்ற எண்ண உணர்வுக்கு ரெஸ்பான்ஸை விட்டுட்டு நானாக செய்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்னுடைய கவனத்தை நான் செலுத்தணும். என்னங்கய்யா? இல்லை, செய்ய நிப்பாட்டுறதுன்னா நிறுத்துறதுன்னு கிடையாது. இப்போ உங்களுக்குள்ளே அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், சொல்லாமலாம் இருக்கல, சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள், அதாவது உங்கள் தரப்பில் நீங்கள் அதுக்கு ஒரு இந்த எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு இங்கே பார்க்கணுமா, அதை விட்டுட்டு வெளியில் செய்கிற செயலில் நம்ம கவனத்தை செலுத்தணுமா? நீங்களே தான் வந்து இங்கேயும் செலுத்துறீங்க, நீங்களே தான் வெளியும் செய்கிறீங்க. இங்கே உள்ளே வந்து அந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்துறதுக்கு வந்து முக்கியத்துவத்தை விட்டுட்டு அந்த கவனத்தையும் சேர்த்து வெளியில் செய்கிற செயலுக்கு திருப்புறீங்க, அப்படின்னா புரியுதா? இல்லை, சுவிட்ச் ஓவர் நீங்கள் வந்து உள்ளே ரெஸ்பான்ஸ் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளி உலகத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும்னு சொல்ல வரேன். நீங்கள் சார், நான் தான் சொல்கிறேன், ரெண்டு எனர்ஜி கிடையாது, உள்ள அகத்துக்கும் ஒரே எனர்ஜி தான், வெளியில் செயல்படுறதுக்கும் ஒரே எனர்ஜி தான். நம்ம எனர்ஜி 80% இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, 20%ல் என்ன மாதிரியான செயல் நடக்கும்? ஒன்றும் பெருசாக, 20% எனர்ஜியில் என்ன அவுட்புட்டான ஆக்ஷன் கிடைக்கும்? ஒரு மினிமமான அவுட்புட்டான ஆக்ஷன் தான் கிடைக்கும். அதை தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ளேக்கு வந்து நம்ம வந்து எந்த வேலையுமே அது இயற்கையான இயக்கம், நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு விட்டுவிட்டோம். அப்போ என்னென்னா, உள்ளே அப்பயும் ஒரு 10-20% எனர்ஜி போகத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. நாம் நம்மளுடைய தரப்புலேருந்து அதை கவனிக்கிற வேலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு முன்னே நான் அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கே வரதான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது நேச்சுரலாக வருதா நானாக கொண்டு வரணும்? நேச்சுரலாக வருது. அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லைன்னு புரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு வெளியில் செய்கிற செயலுக்கு திருப்பிட்டேன். என்னுடைய மனசை இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை திருப்பி என்ன பண்ணிட்டேன், செய்கிற வெளியில் செய்கிற செயல் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? புரியுது தானே? புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ என்னுடைய கவனம் வெளியில் செய்கிற செயல் பக்கம் திரும்பிடுச்சு. செயல் பக்கம் திரும்பும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மனசுன்னு வச்சுக்கிங்க, இது செயல். என்ன, இந்த மனசில் நானாக நினைக்கிறதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் குறைய குறைய இந்தாண்ட செயல்பாடு என்ன ஆகுதுங்க, பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. ஏன்னா 16 ஆண்டுகள் நம்ம இதை சம்மந்தமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாதம் தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகலை, ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டு இருக்குது, அடுத்தடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த ஆண்ட ஆக்ஷன் பர்ஃபெக்டாக டிரைவிங்கோட செயல்பாடு நேர்த்தியாக மாறிக்கிட்டே போகுது. அப்படின்னா புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நம்ம எது, அதாவது எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் உள்ளே எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்த வேலையை நிப்பாட்டிட்டு வெளியில் செய்ய வேண்டிய வேலையில் கவனத்தை திருப்பிட்டோம். கவனம்ங்கிறது ஒன்றே தான், இங்கே பார்க்குறோமா இங்கே வெளில செய்கிறோமா அப்படிங்கிறது புரியுதுங்களா? இங்கே பண்ணிகிட்டு இருந்ததுலேருந்து சுவிட்ச் பண்ணிவிட்டு வெளியில் செய்கிற செயலுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஃபோக்கஸை உள்ளே இருந்ததை வெளியே ஃபோக்கஸாக மாற்றிக்கிட்டேன். அப்படின்னு அதான் சொன்னால, இந்த லைட்டை இங்கே அடிக்காமல் வெளில அடித்தாச்சு அந்த மாதிரி. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசில் தோன்ற நெகட்டிவிட்டி ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 நிமிஷம் இருந்த அதனுடைய அந்த அழுத்தம் 35 நிமிஷமாக குறையுது, அப்புறம் 25 நிமிஷமாக குறையுது, அப்புறம் 20 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக என்ன ஆகுதுங்க, ஒரு பக்கம் ரெடியூஸ் ஆகுது. இந்தாண்ட நானாக செய்கிற இது குறைய குறைய இந்தாண்ட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக செயல் வந்து நேர்த்தியாக நடக்குமோ நடக்காதா?
டிரைவிங்குங்கிற பர்ஃபார்மன்ஸு கூட தொடங்குது. ஒரு கட்டத்தில் நான் வந்து யாரையுமே கூப்பிடாமல் சேலத்தில் வந்தீங்கன்னா எற்காடுன்ட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு மலைத்தொடர், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், சாதா ரோட்டில் வண்டி ஓட்டுறது என்னங்க கொஞ்சம் கஷ்டம், அது வந்து மலை ரோடு ரொம்ப ஏத்தமாக இருக்கும். பக்கோடா பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப சிங்கிள் ரோட்டில் ரொம்ப டாப்பாக மேலே ஹைட்டஸ்ட் பிளேஸு, சிங்கிள் ரோடு தான், ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணுங்க. எல்லாமே இந்த கொண்டை ஊசி வளவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறையா இருக்கும். அதில் நாம் வந்து யாரையும் கூப்பிடாமல் நான் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு சிங்கிளாக மேலே போய் நின்று நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். கரெக்டா? இப்போ கேட்டிங்கல்ல, ப்ராக்டிக்கல் உதாரணம் இருக்கா இல்லையா? இது ப்ராக்டிக்கல் உதாரணமா இல்லையா? இது ப்ராக்டிக்கல் தானே? நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, சந்திச்சுட்டு இருப்பீங்களா இருக்குல்லையா? பாம்பேவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் இதை ரெண்டு மூணு வீடியோலாம் பேசியிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு வந்து 64 வயது. அந்த அம்மாவுக்கு ஒரு 52 or 48 வயசில் வந்து ஏதோ ஒரு சின்ன காரில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டு ஏதோ சிம்பிளாக நடந்து போனதில் பயந்த அம்மா காரை அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அம்மா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து காரை எடுத்து 64 வயசில் கார் எடுத்து ஒரு ஃபுல் ரவுண்டு அந்த ஏரியா எத்தனையோ கிலோமீட்டர் சொன்னாங்க போயிட்டு காரை ரிவேஸில் நிறுத்திட்டு நிறுத்துகிற நிலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சரவணா அப்படின்னாங்க. சொல்லுமான, நீ பேசுனதை கேட்டுட்டு 48 வயசில் நான் நிறுத்தினது இன்றைக்கி மறுபடியும் கார் எடுத்து ரிவேஸில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு உள்ளபடியே சொன்னேன், ரொம்ப 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 மகிழ்வாக இருந்துச்சு. இது அதுவும் ஒருத்தருங்களில் இந்த கேம்பில் நம்ம நிறையா பேசும்போது கூட நிறையா லேடிஸுக்கு இந்த தயக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. டூ வீலர் ஓட்டுறதுக்காகட்டும் எதுக்கு வேணால் ஆகட்டும், இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் இந்த இதை தெளிவாக புரிஞ்சிக்கிற போது அவங்களுக்கு எங்கே கவனம் செலுத்தணும் எங்கே கவனம் செலுத்த தேவையில்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கும் போது எல்லாருமே நிறைய பேர் இன்றைக்கி வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிற தயக்கங்கள்லாம் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுற கண்டிஷன் இன்றைக்கி நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அது வந்து நான் வந்து இந்த அகம்புறத்தோட மாபெரும் புரிஞ்சிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வெற்றி. அதனால் உங்களுக்கும் கூட இந்த மாதிரி நிறைய இது ஒரு மாதிரி தான் எல்லா விஷயமுமே, நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் சார், எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது தான் ஒரு தீர்வு தேடி தான் வரும். எல்லோரும் சந்திக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை பேப்பரில் எழுதுங்க. கேட்குதா? சரி, அந்த பிரச்சனையை பேப்பரில் எழுதுங்க. இந்த பிரச்சனையில் இதில் அகப்பகுதி எது, புறப்பகுதி எது அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாமா பிரிக்க முடியுமா? நம்மளால் இப்போ பிரிக்கலாமா சார்? பிரிக்கலாம் தானே. இப்போ நமக்கு அதில் எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை? அகப்பகுதியில் நமக்கு வேலை இல்லை. அகப்பகுதியில் தோன்ற எண்ண உணர்வுகளை பயன்படுத்தி வெளியில் செயல் வேணா சேவிங் வேணால் பண்ணிக்கலாம்னா கண்ணாடி பார்த்து பண்ணிக்கிற மாதிரி வெளியில் செயல் வேணால் நீங்கள் செஞ்சிக்கலாம் அப்படின்னா புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி இந்த அகம்புறத்துக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன், அதுவும் என்னுடைய சொந்த இதில் பார்த்தது தான். நான் வந்து இப்படிலாம் மைக்கில் உட்காந்து பேசவே மாட்டேன் அப்படின்னா என்னென்னு புரியுதுங்கன்னா, நம்ம பிகினியர்ஸில் என்னை உட்கார வச்சு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அறிவித்திரு கோயிலில் தான் நான் படித்ததெல்லாம் என்ன, அங்கே வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுங்கன்னா கீழெலாம் கூட நல்லா சூப்பராக எல்லாத்திட்டையும் நல்லா பேசுவோம், மேலே ஏறி உட்காந்து பேசுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி எதிர்ப்புற ஒருத்தரை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. கண்ணை முடிக்கும் முதல்ல முள்ள மனப்பாடம் பண்ணி வச்சதை கடை 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 கடைன்னு கபால்னு கொட்டி முடிச்சுட்டு சரி ஆளை விட்டா போதுன்னு சொல்லிப்பேன். அவங்க கேட்டாங்களா கேட்கலையா பார்த்தாங்களா பார்க்கலையா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் என்னுடைய பேச்சு இருந்தது. அதுக்கே இந்த உள்ளங்கையெல்லாம் அப்படி வேர்த்து வெறு வெறுத்து போயிடும், பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்கிட்டு இப்படி தான் 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுகிறதுக்கே இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டாக இருந்துச்சு. இந்த காரோட டைம்லேயே தான் இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஐயாட்ட சொன்னேன், ஐயா மைக்கெல்லாம் பேசினா கையெல்லாம் வேர்த்து வெறு வெறுத்து போயிடுது,
இங்கே பாட்டுக்கு சொட்டிங்க கொட்டுதுங்கயா அப்படின்னேன். உங்களுக்கு உங்கள் கருத்தை சொல்கிறது முக்கியமா இல்லை கை வைக்கிறதோ விறுவிறு எதுனா நடந்துட்டு போட்டோம், நீங்கள் அதுக்கு கவனம் செலுத்தணுமா உங்கள் கருத்து சொல்கிறதில் கவனம் செலுத்தணுமான்னு கேட்டாங்க. நான் எதில் கவனம் செலுத்தணும்? ஆனால் நாம் பொதுவாக எதில் கவனம் செலுத்துவோம்? ஏடா இப்படி உதறது இப்படி வேக்குதுன்னு சொல்லி தானே நம்ம நினைப்போம். நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, வெளியில் சரியாக பேசவே முடியாது. அதுவும் இன்னும் அடுத்தது என்ன சொன்னீங்கன்னா, மகளிர்கிட்டன்னா அவங்கக்கிட்ட நம்மளால் எதிர்த்து நின்று நம்மளால் ஒரு பேசுகிற இதே எனக்கு கிடையாது. அப்படி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த ஐடியாவுக்கெல்லாம் வந்த வாட்டி இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம்னாலும் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே போனாலும் வெகு சீக்கிரத்தில் அங்கே வந்து நம்ம மிங்கிள் ஆயிடுறோம். எவ்வளோ நேரம் பேசுகிறதுனாலும் எந்த பதட்டமும் இல்லாமல் நாம் சொல்ல வர வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்கிறோம். அது வந்து எதிரால் வந்து ரீச் ஆகுதா, அவங்க அதை ரிசீவ் பண்ணுற தன்மையில் இருக்கிறாங்களா, இன்னும் அவங்களுக்கு எந்த லெவலில் நம்ம இறங்கி சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்குள்ளே வந்து அடுத்தடுத்த கட்டத்தை மேல் நோக்கி நகர்த்திக்கிட்டு போகுது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அதாவது நான் சொல்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று அகம் இன்னொன்று புறம். அப்படி தான் நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனையும். அதாவது என்ன சொல்கிறோன்னா, அகப்பகுதியில் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணுமோ தவிர உள்ள ஒரு அகப்பிரச்சனையை நிர்வாகம் பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு என்னங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ள அகத்தில் வர்ற எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, அதை பயன்படுத்திக்கிங்க. வெளியில் என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை செய்யுங்க, அதை பயன்படுத்தி. உள்ளே வந்து நெகட்டிவாக கூட வந்துட்டோம், வெளியே நீங்கள் பாசிட்டிவாக செயல் செஞ்சுக்கலாமா? செஞ்சிக்க முடியாதா? இப்போ எனக்கு கார் ஓட்டணும்னு வந்தப்போ பாசிட்டிவாக வந்துச்சு, நீ சூப்பராக கார் ஓட்டு பிரமாதமாக கார் ஓட்டுன்னு வந்துச்சா? அப்படிலாம் வரல. ஆக்சிடென்ட் பிளட்டு டாக்டர் இல்லை இதுதானே வந்துச்சு, அது பூரா நெகட்டிவ் உணர்வு தான். ஆனால் அதை பயன்படுத்தி நம்ம வெளியே என்ன பண்ணோம்? பாசிட்டிவாக டிரைவ் பண்ணுறோம். சொல்கிறது இல்லைங்களா? இப்போ எனக்கு தோல்வி பயம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் அது என்ன வேணால் அதை காமிக்கிறது காமிச்சிட்டு போகணும். நான் வெளியில் அதுக்கு என்ன சரியான பாசிட்டிவான செயல் செய்யணுமோ செயலில் தான் பாசிட்டிவாக தவிர உள்ளே வந்து எப்படி இருக்கிறத பற்றி நம்ம உள்ளே நெகட்டிவாக கூட இருந்துட்டு போட்டோம். ஃபுல் நெகட்டிவாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாம்ளாக செய்கிற செயல் பாசிட்டிவாக செய்யலாமா செய்யக்கூடாது? அதை பயன்படுத்தி செய்யலாமா இல்லை? நான் சொல்கிறது நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் போய் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ நமக்கு வேலை இங்கே என்ன வேணாலும் வரட்டும், அது வர்றதை பற்றி நம்ம ஏன்னா அது நம்ம கையிலேயே இல்லை, வந்ததை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ நெகட்டிவாக இருந்தோம் வெளியில் என்ன வேலை செய்யணுமோ அங்கே மட்டும் பயன்படுத்திக்கிங்க. இப்போ முதல்ல ஒரு ஜியோமணி சொன்ன உதாரணத்தை கூட நான் திரும்ப வேறு அதே ஆங்கிளில் தான் சொல்கிறேன். இப்போ காற்று பகுதியில் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம மனசில் என்ன மாதிரி எண்ணம் வரும்? லைட்டு நம்ம என்ன சொல்கிறோம், பாம்பு கிம்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிங்க. நாம் என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்தை சரி பண்ணணுமா இல்லை வெளியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குச்சி எடுத்துக்கலாம் செயல்படுறதுக்கு சேஃப்டிக்கு, ஒரு டார்ச் எடுத்துக்கலாம், காலில் செருப்பு போடலன்னா செருப்பு போட்டுக்கலாம். இதுன்னு நம்ம ஐஎஸ்டி எடுக்க முடியும். அந்த பாதையை கிடக்கும்போது டார்ச் அடிச்சுக்கலாம், ஒரு கோல் கையில் எடுத்துக்கலாம், நீங்கள் நடக்கிறது ஜாக்கிரதையாக நடக்கலாம். இப்போ அங்கெல்லாம் வந்து நீங்கள் நடந்து வந்துட்டீங்க, வழியிலையும் ஒரு பாம்பு பார்த்தீங்க, அது அந்தாண்ட போகுதுன்னே வச்சுக்குவோம். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, ரோட்டில் அது பாதையில் அந்தாண்ட போயிட்டுருக்குது, இதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள் வீடு வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது, படிக்கட்டு ஏறி வரீங்க, எந்த லைட்டும் போடல, ஊடு பூட்டிருக்குது. இப்போ நீங்கள் கதவை திறக்கிறீங்க, இப்போ உங்கள் மனசில் வந்து இங்கே அந்த பாம்பு இருக்குமோன்னு எண்ணம் வருது. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? இப்போ இங்கே பாம்பு இருக்குமோன்னு ஒரு எண்ணம் வருது, நாம் இதுக்கு என்ன பண்ணணும்? சொல்கிறது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் வந்து காட்டு பக்கம் போனீங்க, பாம்பு இருக்குமோன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு, ஒரு டார்ச்சு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போனீங்க, செற்பல் போட்டு போனீங்க, ஓகே பாம்பும் பார்த்தீங்க, அது அந்தாண்ட போச்சு, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்க, பாட்டு வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் மேலே ஏறி ரூம்பை உங்கள் இடத்த கதவை திறக்கிறீங்க, திறந்தால் லைட் போடணும், இருட்டாக இருக்குது, இப்போ இங்கே பாம்பு இருக்குமோன்னு இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்?
சொல்லுங்கள் பார்க்கலாம், இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, நான் கேட்குறது புரிஞ்சதில்ல உங்களுக்கு, நான் சொல்கிறது என்னன்னு புரியுது இல்லை. நீங்கள் பார்த்தது பாம்பு அங்கேங்க, இப்போ வந்து ரெண்டாவது ஃப்ளோர் ஏறி நான் போட்டுக்கு வந்துட்டேன், இங்கே பாம்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆ, நான் செயல் செய்யலை, அதாவது அது பாட்டுக்கு வந்துட்டு போடும், இப்போ வந்து அதை தானாக இங்கே தான் பாம்பு இருக்குமோன்னு எடுத்து காமிக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான் சமாச்சம். ஏன்னா சில நேரம் மனசு வேணுங்கிறதையும் காமிக்கும், வேணாங்கிறதையும் அது காமிக்க செய்யும். நமக்கு தேவைன்னா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், தேவையில்லைனா எல்லாத்துக்கும் நம்ம வெளியே செயல் செஞ்சாகணுங்கிற அவசியம். இப்போ எல்லாத்துக்கும் வெளியே செயல் செய்யணுமா? இப்போ அங்கே காட்டு பக்கம் நடக்க வேண்டியது இருந்துச்சு, அங்கே நமக்கு வந்து கோல் ஸ்டெம்ப்பு லைட்டு செருப்பு தேவைப்பட்டுச்சு, போட்டுக்கிட்டோம், ரைட்டு. ரெண்டாவது மாடியில் ஏறி வந்து எங்கே பாம்பு ஏறுறதுக்கு என்ன வேலை இருக்குது? இல்லை, மனசில் ஆனால் என்னென்னா அதை பார்த்த நினைவு அப்படியே இருக்கிறதுனால இங்கே வந்தது இங்கேயும் பாம்பு இருக்குமோன்னு நம்ம மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, அகம் புறத்தை வெவ்வேறு ஆங்கிளில் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறது எல்லாமே. இப்போ என்னென்னா, அகத்தில் எந்த எண்ண உணர்வு வந்தாலும் அதை அது போக்கில் சுதந்திரமாக விட்டுட்டு வெளியில் நமக்கு என்ன அதை பயன்படுத்தி வேலை செய்கிறதுக்கு இருந்தால் வேலை செய்துக்கலாம். எந்த வேலையும் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, சும்மா விட்டா போதும். அதை போகலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும், அதுவே கொஞ்ச நேரம் நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா அதுவே என்ன ஆகிடும், அடுத்ததுக்கு மாதிரி போயிடும். நீங்கள் எதையும் போகலாம் சொல்ல வேண்டிய வேலைலாம் நமக்கு இல்லவே இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் இந்த இப்போ இதை வந்து இன்னொரு நடந்த ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஒரு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நாய் இருக்குது, அது என்னென்னா நம்ம போனால் பின்னாடியே கூட வரும், என்ன எங்கே போகிறோமோ அங்கே பின்னாடியே வந்துடும். ஆனால் நாம் பக்கத்தில் ஒரு ரெண்டு தெருவு தள்ளி போகிற இடத்துல ஒரு நாய் கூட்டமே இருக்குது, அங்கே இந்த நாய் வந்தால் என்ன ஆகும் தெரியுமில்ல, நாயை ஒரு எல்லை விட்டு ஒரு எல்லை வந்தால் என்ன ஆகும்னு தெரியுமில்ல, சுற்றி வளைச்சி போட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து குதறிடும். இது வந்து துளியுண்டு சின்ன நாய், இது நாம் வந்து வராத போன்னு துரத்தினாலும் நம்ம பேரில் இருக்கிற ஆர்வத்தில் என்ன ஆயிடுச்சு, கூடையே ஒடியாந்துருச்சு. வந்தது இல்லாமல் நாம் வந்து அங்கே போன உடனே மீதி நாயெல்லாம் என்ன ஆகிடுச்சு, சுற்றி இந்த நாயை ரவுண்டப் பண்ணிடுச்சு. நாம் நம்மளை பாதுகாக்கிறதா, பத்து நாயிலிருந்து இந்த நாயை பாதுகாக்கிறதா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, என்னமோ இதாவது என்ன ஆகுதோ என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னா, இப்போ அந்த நாய்க்கு என்ன ஆச்சுங்க, சுற்றியும் சண்டைக்கு எத்தனை நாய் இருக்குது, ஒரு அஞ்சாறு நாய் இருக்குது, நடுவில் அந்த சின்ன நாய் மட்டும் இருக்குது. இப்போ அது என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, இந்த நாய் எல்லாத்தையும் பார்த்துச்சு, பயந்துக்கிட்டு நாம் இன்றைக்கி முடிஞ்சுன்னு அதை நினைக்கல, அதுதான் ஹைலைட். அது என்ன போயிடுச்சு, அந்த நாயில் ஒன்று ஒன்றையும் பார்த்து, நம்ம ஒரு ரொம்ப நாள் சந்திக்காத உறவினர் சந்திச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பாப்பா நல்லா இருக்கியா, ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டியெல்லாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி அந்த நாய் சவுண்ட்லேயே ஒரு ஹம்மிங் சவுண்டு மாதிரி அப்படியே கிளப்பி அந்த சுற்றி அந்த ஆறாள் நாய்கிட்டே அப்படியே போய் போய் கிட்ட போய் அப்படி அப்படியே மூஞ்சிக்கிட்டே அப்படியே உரசி உரசி பேசிச்சு. அங்கே இருந்த நாய்க்கெல்லாம் கன்ஃபியூஷன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு கன்ஃபியூஷன், எதுக்கு சுற்றி வளைச்ச ஆறு நாய்க்கும் கன்ஃபியூஷன். இந்த நாய் அப்படியே ஒரு சத்தத்தை அப்படியே கிரியேட் பண்ணி சுற்றி சுற்றி எல்லாத்துக்கூடையும் அப்படியே ஒரு என்னது ஒரு ஊடல் கொஞ்சல் மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துச்சு, ஒரு கேப்பு லைன் தெரிஞ்சிச்சு, பிடிச்சிச்சு ஒரே சவாரி, வெளியே பூந்து தப்பி ஒடியே ஒடியே வந்துருச்சு. கதை இல்லை, அது நடந்த சம்பவம். ஒரு நாயாலேயே சுற்றி நாய் ஆறேழு நாய் வளைக்கும் போது கூட அதுவால் என்ன பண்ணிக்க முடியுது, தன்னுடைய உணர்வுகளை நிர்வாகம் பண்ணாமல் தப்பிச்சு ஓடிக்கிறதுக்கு வழி தொலைவிக்க முடியுது. நாமெல்லாம் யார்,
ஆறு அறிவு படித்தவங்க. அதனால் நமக்கும் என்னென்னா, நாம் வந்து அந்த இடத்துல இந்த உணர்வை வந்து கையில் எடுக்காமல் வெளியில் என்ன செய்யறதுக்கு இருக்குதுங்கிற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கிங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த எண்ண உணர்வுக்கு வந்து பாதிப்பாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், பயமாக அது எப்படி கூட வந்துட்டு போட்டோம், பயமே கூட இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை நிர்வாகம் பண்ணாமல் அந்த சூழ்நிலைக்கு நம்ம வெளியில் என்ன செய்ய வேண்டிய வேலை இருக்குது, வெளியில் ஏதாவது செயல் செய்ய வேண்டிய வேலை இருந்தால் நம்ம அப்படி யோசிக்கும் போது நமக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷன்லாம் ரெண்டு மூணு வழி நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுட்டு இன்னொரு வழி கூட நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம எந்த வழியாவது அதில் எது பெஸ்ட்டு வழின்னு சாய்ஸ் பண்ணி நாம் பண்ணும்போது இருக்கிறதுலையே ஓரளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஹையஸ்ட்டு நல்லா செய்யலாம், நம்மளால் செய்ய முடியும். அப்படின்னா புரியுதுங்களா? செய்யலாமா? இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரி, இன்னொன்று சரி, இப்போது இதனால் இந்த புரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வித்தியாசமாக லைஃப்பில் நம்ம மாறிச்சிங்கிறத நம்ம சொல்லணும்ல. அதுக்கு முன்னே என்னென்னா, நமக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு மேதாவித்தனம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சுட்டோம், நிறைய புக்கு ஏகப்பட்ட ஆன்மீக புஸ்தகமாக படித்து சலித்து அந்தளவுக்கு எல்லா புக்கும் படிச்சிட்டோம். நான் எப்போ ஆன்மீகம் எங்கே போனாலும் ஒரு நாலு புஸ்தகம் ரெண்டு சிடி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. எங்கள் வீட்டுக்காரமாக தான் வந்திருக்கிறாங்க, பார்ப்பாங்க இப்போ இந்த கச்சா அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கச்சா இது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு ஒரு இப்போ இந்த புஸ்தகமா சரி வாங்கி இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி அது பாட்டுக்கு புக்காக சேர்ந்து சிடியாக சேர்ந்து ஒரு பக்கம் இருந்துச்சு, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு. அப்புறம்தான் இந்த பகவத்கீதை அதுக்கு வந்த வாட்டி தான் உண்மையில் சொல்கிறேன், புக்கு படிக்கிறத டோட்டலாக நிப்பாட்டிட்டேன். புக்காக படிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நிப்பாட்டிட்டு ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களை வழிநடத்தும் வழிய. சும்மா வெறும் புஸ்தகமாக படிக்கிறது ஒன்றுத்தையுமே நம்மளை மாற்றலைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாக நம்ம நடக்கிறது நம்ம தெரிஞ்சிக்காததுக்கு மேலேயே புஸ்தகத்தில் தெரிஞ்சுக்குவீங்க? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்காததாக புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்குறேன். தெரிஞ்சிக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு வழிவகுத்துமோ தவிர, வெறும் புக்கில் படிக்கிறதெல்லாம் வெறும் தியரி தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு என்னங்கிறதே உங்களுக்கு புரிய வருது. இதே மாதிரி தான் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் பேசினாலும் அவங்க முழுசாக பேசக்கூட விடமாட்டோம். நீ இதுதானே சொல்ல வர, நீ இதுதானே, நீ இதுதானு சொல்லி டே என்னை பேசத்தான் கொஞ்சம் நேரம் உடையாண்டான்னு எதிர்பார்க்குறோம்னு சொல்லுவான். நாம் அதுக்கு அவனை ஓவர் கம் பண்ணி நம்ம பேசி முடித்தா தான் நமக்கு திருப்திங்கிற அளவுக்கு நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் என்னமோ சொல்ல வரான், என்னன்னு தான் முதல்ல காது கொடுத்து கேளேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே பிற்பாடு தான் வந்துச்சு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறத முழுமையாக முதல்ல கேட்குற பண்பே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிற்பாட்டு தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னையே வந்து நம்ம கருத்து நம்மளது நம்மளை இருக்கலையே நாம் தான் ஹையஸ்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வேறு நமக்கு இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இயல்பு பிரகாரம் தான் இருப்பாங்களே தவிர, எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வு என் கட்டுப்பாட்டில் உடையதா இல்லாததா? எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வு என் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? இல்லை. எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே என் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ நான் அவங்களை இப்படி நடந்துக்கலாமா இவங்களை அப்படி நடந்துக்கலாமான்னு சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நான் வந்து அவங்க இப்படி நடந்துக்கலாமா இவங்க அப்படி நடந்துக்கலாமான்னு சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இருக்கா? இல்லை தானே. ஆனால் என்னன்னா, என்கிட்ட நிறைய லேடிஸ், நான் நிறைய பேர்கிட்ட இந்த கவுன்சிலிங்காக நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ வந்து நிறையா லேடிஸ் அவங்களோட இருக்கிற மனக்குறைகளை அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்காரரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லி
ஒரு இது கூட அவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா நியாயமாக சொல்லுவாங்க, மாமியார் மேலே நியாயம், யாரோ பேலே ஒரு நியாயமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, இவங்க சரியில்லை, நாத்தனார் சரியில்லை. பொதுவாக ஜென்ரலாக நான் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட்டாக பொம்பளைங்கன்னா இந்தாண்ட அவங்களுடைய வீட்டுக்கார வீட்டு சைடில் இருக்கிறவங்கள ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது தானே வழக்கம், அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அம்மா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லேட்டஸ்ட்டு கார் இருக்குதுல்ல இனோவா கார் மாதிரி, அப்படி பட்டன் அழுத்தினா கண்ணாடி மேலே ஏறணும், பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ. நீங்கள் காரில் 120 வேகத்தில் பைபாஸ் ரோட்டில் போகணுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் உங்களுக்கு வந்த யதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய மாருதி வேன். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? பழைய மாருதி வேனில் பவர் ஸ்டேரிங் இருக்குமா, கண்ணாடி இருக்குமா? கண்ணாடியை வந்து கையில் தான் சுற்றணுமோ தவிர சுவிட்ச் அழுத்தினா ஏறாது. அதில் முக்கி முக்கி வேகம் போனால் என்ன போக முடியும், 60-70 தான் வேகமே போக முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு இங்கே புரியுதா? அதாவது நம்ம எதிர்பார்ப்பு வந்து இனோவா காரு, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, 120-140 வேகத்தில் போகணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நமக்கு நிதர்சனமாக வாய்த்தது என்ன, செகண்ட் ஹண்டு மாறுதி வேணே, செகண்ட் ஹண்டுன்னா என்னென்னு புரியுதுங்களா? அதாவது ரொம்ப காலம் ஓடின வண்டி, அதில் வந்து என்னென்னா அது 60 மேலே அது ஓடாது, பவர் ஸ்டேரிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை நாம் வந்து இதில் எங்கே அழுத்தினா கண்ணாடி ஏறலையானா எங்கே ஏறும், வண்டி 60 தான் போகும். நாம் வந்து 120 போகலையேன்னு புலம்புறதை விட 60 போகுதேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாங்கிறேன். நண்பர்களே, நான் ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு, அதாவது நான் சொல்கிறது லேடிஸும் புரிஞ்சிங்க, எதிர் ஜென்ஸும் புரிஞ்சிங்க, ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கிங்க. ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், பொம்பளைங்களும் சும்மா சொல்லலாம், அவங்களுமே நிறைய அவங்கவுங்க தரப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம், அது நமக்கு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ரெண்டு தரப்புமே தான் நான் சொல்ல வரேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நிதர்சன உண்மை என்னென்னா, அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. என்றைக்காவது நம்ம நினச்ச மாதிரி இருந்திருக்கா சொல்லுங்கள். இதுவரை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா வாழ்க்கையிலலாம், ஒரு 30-40 வருஷம் கடந்து வந்திருப்பீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்கள், நத்திங். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம செகண்ட் ஹேண்டு மாறுதி வேனிலே சுகமாக பயணிக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிறது சிறப்புன்னு சொல்கிறேன். இல்லாத இனோவா காரில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட, இருக்கிற செகண்ட் ஹேண்டு மாறுதியில் சுகமாக பயணிக்கிறத, கண்ணாடி திறந்து வச்சுக்குவோம், வர்ற காற்று சுகமாக என்ஜாய் பண்ணிக்கோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இப்போ நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு சொல்ல, இருக்கிறதில் நாம் எப்படின்னு வாழ பழகிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பண்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வரேன். இதே மாதிரி ஒரு இந்த புரிஞ்ச அந்த பீரியடில் தான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் நான் துணிஞ்சு தான் சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்குங்க, சரியா? இப்போ அவங்களுக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணுங்கிறதுல ஒரு அலாதி விருப்பம். நாம்லாம் மெய்ப்பொருள் இறைநிலை என்னென்ன நிலையோ எல்லா நிலையும் நமக்கு தெரியும் அப்படின்னு வேறு கலர் தூக்கிவோம். நாம் வந்து சனிக்கிழமை என்னம்பாங்க, ஏங்க இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போகலாங்க அப்படிம்பாங்க. இன்னும் நீ வந்து பெருமாள் கோயில் போயிட்டுருக்கிறியா? எல்லாமே மெய்ப்பொருளின் இயக்கம், இறைநிலை, நமக்கு தெரிஞ்ச நாம் படித்த அத்தனை சரக்கையும் கடை கடன்னு நாம் படு சொல்ல ஆரம்பிச்சா கோயிலுக்கு வரையா இல்லையா? உன் வேதாந்த சித்தாந்தம்லாம் வேணாம், கோயிலுக்கு வரையா இல்லையா? வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலாம், அதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிற அப்போயும் நாம் என்ன பண்ணுறது? நாம் வேறு தான் ஏகப்பட்டது படித்த பெரிய மேதாவித்தனத்தில் இருக்கிறோமில்ல, அவங்கக்கிட்ட 10 விவாதம் வேறு. நீ வந்து இன்னும் புரிஞ்சிக்கிட்டா அறிஞ்சிக்கிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட நியாயம் பேசி கடைசியாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, என்ன வரும், சண்டை தான் வந்து நிற்கும். சண்டை வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போயிட்டு சும்மா இருப்போமா? கோவம் தான் வந்துருச்சு இல்லை, அப்புறம் நம்மளே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்ட மாட்டுறது, இன்னும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கலான்னு நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட் கான்சியஸ்னஸ். அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை நீ சொன்னதுக்கு பதிலுக்கு அப்பயும் நம்ம வந்து ஒத்துக்க முடியாது, ஏன்னா நாம் ஹீரோ இல்லை, நாம் எப்படி இறங்குறது அப்படின்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் வேறு. அப்புறம் முதல்ல தட்டி தடி மாதிரி சாயந்தரம் மறுபடியும் அதே பெருமாள் கோயிலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறது.
இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. விருப்பம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம விருப்பத்துக்கு அவங்க எவ்வளோ வேலை செய்து தரும்போது அவங்க விருப்பத்துக்கு நம்ம செய்து தரக்கூடாதா? செய்யலாமா செய்யக்கூடாதாங்க? செய்யலாமா செய்யக்கூடாதா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஆ, அவ்வளோதான். வீட்டுக்காரமாக செய்யலாம்னா ஏன் அப்படின்னு சொல்லி சிலப்பாருங்க, செய்யலாம்னு உற்சாகமாக சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து அவங்கன்னு இல்லை, யாரோட விஷயத்துலேயும் நான் முரண்படுறதே இல்லை. அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை செஞ்சு கொடுன்னு அர்த்தம். போகலாமான்னா என்ன, கோயிலுக்கு வந்து வா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். நாம் போகிறது தான் போடுமோ வழி. அதாவது நம்ம கருத்தை தெரிவிக்கிறேன்னா ஒரு மணி நேரம் விவாதம் பண்ணுறதை விட அரை மணி நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். எது சிறப்பு? அதாவது எதிர்ப்பு தெரிவித்து பல மணி நேரம் விவாதிக்கிறதை விட உடன்பட்டு ஒரு மணி நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த வேலைக்கு போகலாம். கரெக்டாக இல்லையா? இப்போ அவங்களுக்கும் திருப்தி, நமக்கும் வீட்டுக்காரமாக கூப்பிட்டு போயிட்டு வந்தால் மகிழ்ச்சி. எதுக்கு சிறப்பு? உங்கள் கருத்து விவாதம் முக்கியமா, இங்கே அதை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுற செயல் முக்கியமா? புரிஞ்சுதுங்களா? அதாவது புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறது தான் இங்கே முக்கியம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம்லாம் இப்போ எப்போ போனாலும் என்ன வாங்கணும், என்ன துளசி மாலையா நெய் விளக்கா என்ன, டக் டக்குன்னு வாங்கிட்டு வந்து ஈஸியாக வச்சா சீக்கிரம் என்ன ஆகுது? அர்ச்சனை சீட்டு ஒன்றா ரெண்டா சீக்கிரம் வாங்கிட்டு வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு, சிறப்பு தரிசனம் இருந்தால் சிறப்பு தரிசனத்தை பார்த்துட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். போயிடலாமோ போயிடக்கூடாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, இப்போ நமக்கு தேவையான அத்தனை வேலை யாருங்க செய்கிறாங்க? யார் செய்கிறா? வீட்டுக்காரமாக செஞ்சு வைக்கிறாங்களா இல்லையா? நமக்கு எத்தனை வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஏன் அவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது? செய்யலாமா இல்லை விவாதம் தான், கருத்து தான், பேசிக்கிட்டே இருக்கணுமா? நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறேன், நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறேன். சந்தோஷமாக வீட்டுக்காரமாக கூப்பிட்டா மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல வரேன். அப்போ நல்லாயிருக்கும். அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அடுத்தது வந்து பரவாயில்ல, இப்போ தான் ஏதோ அங்கே இங்கே போய் கொஞ்சம் ஒழுக்கமாக ஆள் மாறி நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். வருமா வராதா? நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வெளியில் யாருமே நமக்கு தரவே தேவையில்லை. வீட்டுக்காரமாக கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான் இந்த வேர்ல்டே பெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து வீட்டுக்காரமாக கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான். அதனால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் நீங்கள் வீட்டில் சர்டிஃபிகேட் வாங்குறத சிறப்பாக செய்யுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்மளுடைய அணுகுமுறையே வந்து வேறு மாதிரி டைமென்ஷன்லாம் மாறிடும். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற பார்வையும் டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி ஆகிடும். என்னுடைய சின்ன பையன் பேர் கார்த்தின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவன் வந்து ஒரு என்ன ஸ்கூல் போகலை, அந்தளவுக்கு சின்ன பையன் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஆறு பிள்ளைங்களோட அவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்கிறேன். நானும் வீட்டுக்காரமாவும் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். அப்போ ஆறு பிள்ளைங்களையும் கையில் எடுத்துக்கிறதுங்கிறது அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் சரின்ட்டு அப்படியே கோயிலில் அப்படி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். அப்போ என்னுடைய பையன் என்ன சொல்கிறான், நான் வரலன்னா என்ன பண்ணுவேன், என்னை தூக்கியா அப்படின்னா, ஏ உன்னை தூக்கணும், ஆறு பேரையும் தூக்கணும், தூக்கல முடியாது, நடந்து வாடா அப்படின்னு சொல்கிறான். அவன் என்னன்னா, நான் வரலன்னா என்ன பண்ணுவேன்னா, நாம் என்ன பண்ணணும், தூக்கிக்கணுமா கூப்பிட்டு போகணுமா? நான் என்ன சொன்னேன், நான் வரலன்னா விட்டு போயிடுவேன் அப்படின்னு. இது அதாவது சும்மா, இது வரல, அதாவது சீரியஸாக இல்லை, ஒரு காமெடியாக நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா சொல்கிறேன். காமெடியாக வரலன்னா விட்டு போயிடுவேன் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரமாக மீதி அஞ்சு பிள்ளைங்ககிட்டையும் சொல்லிட்டேன், திரும்பி மட்டும் யாருமே பாத்திராதீங்க, வரானா வல்லியான்னு மட்டும் பாத்திராதீங்க, நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போங்க, ஆட்டோமேட்டிக்காக வரேன் பாரு, அப்படியே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா அவன் எங்களுக்குன்னா ஒரு 20 ஃபீட் தள்ளியிருக்கிறான். சரியா? நாங்கள் கோயிலில் வெளிப்பிரகாரம் சுற்றி வருவோம்ல, அந்த மாதிரி இப்படி இங்கே சுற்றுறோம், இங்கே வந்தால் அவன் அங்கேருந்து இங்கே வரான், இங்கே போனால் இங்கே வரான், அப்படியே சுற்றி இந்த வெளியில் வரங்கும்போது மெயின் கோயில் மெயின் பிரதான வாசலுக்கு வந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தூரம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டான். இப்போ நாம் என்ன பண்ணணும்? அடுத்த கேள்வி. இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சா இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் அப்படின்லாம் மறந்து கூட பிள்ளைங்கிட்ட கேட்கவே கூடாது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே செய்யக்கூடாது.
கையை வந்து பிடிச்சா அப்படியா, நம்ம வந்து ஏன் அப்படி நின்று வீரப்பா நின்று இப்போ தான் தெரிச்சு அப்படின்லாம் எந்த மாதிரி வாரசனமே பேசாமல் வந்துட்டியா ரைட். அதை அப்படி ஒரு நிகழ்வே நடந்த மாதிரி நடந்தாமல் நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா பிள்ளைங்களே இப்போ அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சிக்கலையா? புரிஞ்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுட்டு தானே ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து அங்கே பிடிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வந்து அவங்கள குத்தி காட்டுற மாதிரியோ ஒரு ஹூண்டட் பண்ணுற மாதிரியோ எந்த வார்த்தையும் உபயோகக்கூடாது. அவ்வளோதான் சமாச்சாரம். அப்போ நீங்கள் விட்ட உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மோட வந்து மிங்கிள் ஆயிடுவான். இது மாதிரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற நிறைய பிரச்சனைக்கு வெளி சில பிரச்சனை கூட என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் கம்முன்னு விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். நிறைய பிரச்சனைக்கு கம்முன்னு இருந்தீங்கன்னா சில தீர்க்கவே முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, முடியலன்னு கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷனை உங்களுக்கு காமிச்சிடும். இதே மாதிரி தான் எங்களுக்கும் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனஸ்தாபம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஈகோ விஷயம் அவ்வளோதான். நாங்கள் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு திருமண நிகழ்ச்சி அங்கே எங்கே எல்லா இடத்துக்கும் ஒன்றா அவங்களும் வருவாங்க நாங்களும் வருவாங்க. ஒரு சின்ன ஒரு காலனால் பிரயோஜனம் இல்லாத ஏதோ ஒரு சின்ன மேட்ரு தான், அதுக்கு எதோ நீயா நீயா ரை நானான்னு ஏதோ ஒரு சின்ன விவாதம்னு வச்சுங்க. இப்படியே போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக பேசலை, இது இப்படியே நீடிச்சிக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்தவாட்டி எனக்கு தோணுச்சு, இதை நாம் நீடிக்கணுமா, ஏன் நாம் இதை இன்னும் பெருசு பண்ணிகிட்டே இருக்கணும், நாம் தான் ஒரு முயற்சி எடுத்து சேஞ்ச் பண்ணி பார்த்தா என்ன, ஏன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணல் தோணுச்சு. தோணுனேன்னு என்ன பண்ணேன், அடுத்த நாள் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், அதுக்கு வந்து அவங்கள கூப்பிடுவாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் ஒரு எல்லாருமே என்னங்கிறாங்க, நிச்சயமாக அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நாளைக்கு விசேஷம்தான், இன்றைக்கி முத நாளே ஃபோன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டில், இது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்களும் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை, நாமளும் இதை பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, இருக்கிறதே கொஞ்ச நாள் இருக்கிறோம், அதில் நாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா, இல்லை அதை விட்டுட்டு நாம் மகிழ்வாக ஜாலியாக இருக்கலாமா, இதில் எது பரவாயில்லன்னு சொல்லுங்கள், யார் நாங்களே தப்பு பண்ணதாக விட்டு இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று மொத்தமாக அதை முடிக்கணுமா இல்லை நீடிச்சிக்கிட்டே போகலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்னன்னாங்க, அப்போ அவங்க இப்போ யாரோ ஒருத்தர் ஒருத்தர் இறங்கினா இன்னொருத்தர் என்ன போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் இறங்கினா இன்னொருத்தர் என்ன ஆவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் முதல்ல வந்தது யார், அவங்க ரெண்டே பேர் தான். வந்தவுடனே இங்கே இவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு சின்ன ஈகோ உடைய வேண்டியது இருக்குது, உடஞ்சவுடனே என்ன ஆகிடுது, எல்லாமே சால்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்தவுடனே நான் சொல்லிட்டேன், நான் வந்ததும் சொல்லாத நீ வந்ததும் சொல்லணும், நாம் அதோட முடிச்சிக்கலாம், அது பிறகு அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் இன்றைக்கு வரல எங்கள் வீட்டில் சொல்ல, நான் போய் பேசுனதையும் அதை டீல் பண்ணதையும் சொல்லலை, ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக அந்த அட்மாஸ்பியரே மாற்றியாச்சு. இது யார் கையில் இருக்குது, ஐயா பகவத் ஐயா சொல்லித்தான் அனுப்பிச்சார், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஞானியை உருவாக்க வேண்டியது பகவத் மிஷனோட கடமை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா, நான் ஏதாவது இதுக்கு தனியாக ஏதாவது பெருசாக நீங்கள் போய் வேலை செய்யணுமா சார், இதுக்கெல்லாம் ஏதாவது மிகப்பெரிய கஷ்டமான நான் ஏதாவது சிரமமான வேலையை உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன், நமக்காக செய்கிறவங்களும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். புரியுது இல்லைங்களா, முயற்சி பண்ணலாமா? இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன்னா, அகம்புறம்ங்கிறதுல ஆரம்பித்து நமக்கு எங்கே வேலை இருக்குது நம்ம எப்படி அணுகணுங்கிறது தான் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம இது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு படித்ததெல்லாம் இல்லை, சொந்த வாழ்க்கையில் அனுபவித்ததை நடந்ததை தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் புரியுதா புரியலையா, நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது இது சம்மந்தமாக டிஸ்கஷன் நீங்கள் ஏதாவது இதில் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நாம் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்கிறதுனா கூட ட்ரை பண்ணலாம். ஆமாம் சரி, டைம் என்ன ஆகுது, டைம் 4 ஆக போகுது, அவர் ஏதாவது சொன்னாரா டீ டைம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ம் ஒரு
ரெண்டு சம்பவங்களை சொல்கிறேன். ஒரு தம்பி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, விஷுவல் கம்யூனிகேஷன் தெரியுமா உங்களுக்கு, பாடம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு பாடம் இருக்குது இல்லை, அந்த பாடம் வந்து படிக்கிறார். அவர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், அவருக்கு வந்து அவருடைய நோக்கம் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயமுமே டைரக்டர் பார்ப்பாங்கள்ல, இப்படி ஷார்ட் இப்படி இப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையுமே ஒரு டைரக்டரோட பார்வையில் போய் போய் தனக்குள்ள விஷுவல் பண்ணி பண்ணி பார்க்குறதே அவர் ஒரு வேலையாக வச்சுட்டார். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா, வெளியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையுமே ஒரு டைரக்டர் பார்வையிலேருந்து அதை எப்படி காமிப்பாங்க, எப்படி ஷார்ட் வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க இப்படிங்கிற மாதிரியே அவர் பார்த்து பார்த்து ஒரு நிகழ்வு நடந்தது. அவருக்கு என்னாவது, ஒரு நாள் நைட்டு வந்து கோபி மஞ்சூரியன் இன்னும் ஏதோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதில் விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு சரியாக தூக்கம் வரல, விடிஞ்சதும் வாமிட்டிங்கு லூஸ் மோஷனு எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா, சாப்பிட்ட பொருள் சேரலை, அது ஃபுட் பாய்சனிங் ஆகி உடம்பாயிடுச்சு, சரியாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் அப்புறமேட்டு கொஞ்சம் மெதுவாக தூங்கி எந்திரிக்கிறாரு, ரெடி ஆகுறாரு. இப்போ அடுத்த நாள் சாயந்தரம் ஆகுது, சாயந்தரம் ஆன உடனே ஈவினிங் ஆகும்போது இவருக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு, நேற்று வந்த மாதிரி இன்றைக்கும் கிரு கிருன்னு வந்துரு மாட்டிருக்குதுன்னு வரல, இவராகவே நினச்சிக்கிறார். நினைக்க 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 என்ன ஆகுது, அதே மாதிரி கிருகிருன்னே வருது. இன்னைக்கு அவர் சாப்பிட்டது வெறும் ரெண்டே ரெண்டு இட்லி, எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிடலை, சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு இட்லி. அதுக்கு என்ன ஆகுது, அதுக்கும் கிருகிருன்னு வருது, அதுக்கும் தூக்கம் வரல, காத்தால் அதுக்கும் வாமிட்டிங் வருது. சொல்கிறது புரியுதுங்களா? இது அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, டெய்லி அடுத்தது வந்து கண்டினியூவாக 15 நாள் ஆகுது, தூக்கம் சுத்தமாக குறையுது, ஆள் ரொம்ப லீனாக போயிட்டா. அப்படி காலேஜிலேருந்து என்னாகிறாங்க, நீங்கள் போய் என்னென்னு மெடிக்கலில் என்னான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே என்னாங்கிறாங்க, திண்டுக்கல் தான் அந்த தம்பி, இங்கே ஏதோ காற்று சாடை பட்டுடுச்சுன்னு சொல்லி தாயத்து கட்டுறது, கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, எலும்புச்சம்பளம் என்னென்ன உண்டோ அத்தனை குலதெய்வத்துலேருந்து வரிசையாக போயிட்டு அப்புறம் கடைசியாக மனோதத்துவ டாக்டர் வரலும் போயிட்டாங்க. போயிட்டு மாத்திரை போட்டு கடைசியாக தூங்குற கண்டிஷனுக்கு அந்த தம்பி போயிட்டார். தூக்கம் வரல, வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தூக்கம் வரல. இந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள்லாம் கிளாஸ் கேட்டிருக்கிறீங்கல்ல, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன ப்ராப்ளம், சரி? அதாவது அவராக அன்வான்டாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து 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 என்ன பண்ணிடுறாரு, திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா இல்லையா உடம்புல, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனால் பிரச்சனை தான். இப்படியே சொல்லி தூக்கம் கிடக்கிட என்ன ஆகும், உடம்பு கெட்டு. இதுக்கு வந்து இவங்க வந்து இங்கே மந்திரிச்சு தாயத்து கட்டி இது எதை பண்ணாலும் சரியாகுமா, சொதப்பல் சரியில்லாத ஆளுங்க அவங்கள வந்து அவங்க என்ன அவங்க ஃபீல்டில் தப்பு பண்ணுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வேலையை செஞ்சு அடுத்த ஒரு 3-6 மாதத்தில் அவர் வந்து அந்த இடத்துலையே வந்து 1600 மெகாவாட் மீண்டும் எப்படி ஒன்றில் எடுத்தாரோ அந்த மாதிரி 10லையும் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர் கொண்டு வந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 120 மெகாவாட்டு தயார் பண்ணி கொடுத்ததுக்கு அவன் அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு பெரிய சூழ்நிலைக்கு போகும்போதே தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் பயப்படுறாரு, தன்னை சரியில்லைன்னு நினச்சிக்கிறாரு, தான் அதுக்கு நாட் எலிஜிபிள்னு யார் நினைக்கிறது, அவரே தான் நினைக்கிறார், நான் இதுக்கு தகுதியற்றவன்னு அவர் தன்னை நினச்சிக்கிறார். அப்போ வந்து தன்னை தகுதியற்றவன்னு நினச்சோடனே வெளியில் எப்படி செயல்படுறதுன்னு அவருக்கு மைண்ட் ஆஃப் ஆகிடுது. அப்போ வந்து எப்படி செயல்படணுங்கிறதுக்கு தான் முக்கியமாக தவிர தன்னை தான் தகுதியற்றவனுங்கிற நினைவுக்கு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செயலில் இங்கே என்ன பண்ணணும், இதுதான் நம்ம எக்ஸ்போசர் பூராமே செயலில் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இருக்கணுமோ தவிர நம்மளை சரியில்லைன்றதில் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இப்போ புரிஞ்சுட்டு அவர் இந்த விஷயத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத இவர் தான் தெரியுமில்ல, 120 எப்படி கண்டுபிடிச்சதோ அதே அப்ளிகேஷன் அங்கே செய்கிறாரு. செஞ்சு முடித்தோடனே 1200 மெகாவாட் அற்புதமாக தயார் பண்ணிடுறாரு அடுத்த 6 மாதத்தில். எதனால் இங்கே எங்கே நம்ம அறிவுக்கு வேலை இருக்குது, எங்கள் அறிவுக்கு வேலை இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால இதை அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுது. இது மாதிரி தான்
உங்கள் லைஃப்பில் நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு நிறையா சம்பவமாக சம்மரைஸ் பண்ணி சொல்லிருக்கிறேன். நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய இடம் எதுங்க? உங்களுடைய ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான எல்லாமே. ஒரு தடவை ஃபெயில் ஆனால் தப்பா? நான் அடுத்து கேட்குறேன், ஃபெயில் ஆனால் தப்பா? ஃபெயில் ஆனால் தப்புலாம் கிடையாது. முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு இல்லையா? முயற்சியே நம்ம பண்ணுறதில்லை. முயற்சியாவது பண்ணி ஃபெயில் ஆனால் கூட நல்லது தாங்க. முதல்ல முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகுங்க, தப்பு கிடையாது. அடுத்தது அதிலிருந்து அந்த ஃபெயிலிருந்து எப்படி சரியாக செய்யணுங்கிறத கற்றுக்குங்க. சரியாக அட்டனே பண்ணாத விட அட்டன் பண்ணி ஒரு தடவை ஃபெயில் ஆகுங்க, அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்குங்க, அடுத்தது பாஸ் ஆவீங்க. இவ்வளோதான் விஷயம். இல்லை யாரும் நம்மளை வந்து தப்பாக போய் ஒரு தேர் தப்பாக செஞ்சு நீங்கள் பூரா சரியில்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஃபெயிலானால் என்ன தப்பு இருக்குது? அதனால் என்ன பிரச்சனை? அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சார், நீங்கள் முதல்ல ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எடுத்து பிரிச்சுக்கிங்க. இதில் அகம் பகுதி எந்த இது, புறப்பகுதி எது எது, இந்த அகப்பகுதியில் நமக்கு என்ன, இது அகப்பகுதியை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் நமக்கு இல்லை, புறப்பகுதியில் நமக்கு என்னென்ன செய்யலாம். சப்போஸ் எனக்கு தெரியல, ஒரு நாலேஜ் பார்ட்டில் எனக்கு தெரியலனா கூட அந்த துறை சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி கூட நம்ம என்ன பண்ணலான்னு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சரியாக படிக்கலன்னா டியூஷன் வச்சு பாடம் படிச்சுக்கிறோம்ல, படிச்சுக்கிறோமா படிச்சுக்கலையா, அந்த மாதிரி அந்த என்ன நாலேஜ் நமக்கு தேவைப்படுதோ அதை நாம் இன்னொருத்தருட்டிருந்து கூட கேதர் பண்ணி கூட நாம் அதை பயன்படுத்தி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பலாம் மணி 4:10 என்ன ப்ரோக்ராம் 4:30 சரி, 4:30 தான் நமக்கு டீ பிரேக் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு சம்பவம், இல்லை புரிஞ்சது என்ன புரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல. என்ன நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு டே டு டே லைஃப்பில் ஏதாவது இது எப்படி பார்க்கலாம், இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறதுன்னு கூட கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம பதில் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யாராவது கொஞ்சம் கேளுங்களேன், உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் எப்படிங்க? சரி சரி சரி, என்ன என்ன வயசு பசங்க? பெரியனா ஃபஸ்ட் இயர் சார். அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிற வயசு வந்துருச்சா? வந்துருச்சு, வயசு வந்துருச்சு சார். இருந்தாலும் பொறுமை இருக்காதுல்ல சார் உங்களுக்கு? இல்லை இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருக்குது இல்லை? வண்டி இருக்கு. இல்லை உங்கள்கிட்ட வண்டி இருக்குல்ல, நீங்கள் பெரிய வண்டி எதிர்பார்க்குறாங்க. அது இந்த பைக் மாதிரி கேட்குறாங்களா? உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வாங்கி கொடுத்து ஆகணும். பைசா பற்றி பிரச்சனை இல்லை சார், வாங்கி கொடுத்துடலாம். நமக்கு அந்த என்ன அலை இல்லை, நீங்கள் அதான் என்ன அதான் அந்த பயம், அதான் பயம் வர்றது கரெக்டு தான் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முதல்ல அவன் அதாவது நீங்கள் அவன் பையனை உட்கார வச்சு என்ன, இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவத்தை நானும் சொல்கிறேன். என்னுடைய பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் தான் இப்போ படிக்கிறான். ஃபஸ்ட் இயர்லேயே இந்த பெரியது என்ன கார், பெரிய கார் எல்லா காருமே ஓட்டுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டான். கார் சொல்கிறேன், நான் சொல்கிறது இனோவாவே ஓட்டுறளவுக்கு தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்னன்னு பண்ணிங்கன்னா, பிள்ளைங்களுக்கு என்னென்ன நம்ம எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அவனை எடுத்தோன்னே என்ன பண்ணுவான் எடு, ஏன்னா ரொம்ப நாளாக அந்த மனசுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்குது. கிடைச்சவொடனே என்ன பண்ணுவான்னா சர்ரு புருன்னு போய் தான் போவான். நான் என்ன கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துல பொறுப்பான தகப்பனாரோடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியை நீங்கள் முதல்ல கொடுத்து நீ ஓட்டு, நான் உன் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். என்ன ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஆகுமா? ஆயிட்டு போட்டுமே, என்ன தப்பு இருக்குது? நீ என்னை உட்கார வச்சு ஒரு 60 கிலோமீட்டரோ 80 கிலோமீட்டரோ ஓட்ட சொல்லுங்கள். நான் சொல்கிறது என்னென்னு, அவனுக்கு முதல்ல அது மேலே இருக்கிற ஒரு ஒரு வேகம் வந்து ஒரு நிதானத்துக்கு வரணும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக ஓட்டணும் ஓட்டணும் ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோ. நான் என்ன சொல்லிட்டேன்னா, வண்டி எடுக்க, நான் பக்கத்தில் உட்காந்துக்குவேன். எக்காரணத்தை கொண்டு 50க்குனா வேகம் மட்டும் நீ போகக்கூடாது, நீ எவ்வளோ தூரம் ஓட்டுறியோ ஓட்டு. ஏன்னா 50னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கலாம். 50க்கு மேலே நீ வேகம் போகக்கூடாது. ஏன்னா 2-5 லிட்டர் ஆகுமா பரவாயில்ல ஓட்டு, 10 லிட்டர் ஆகுமா ஓட்டு. இப்போ லாஸ்ட் ட்ரிப்பு சேலத்துலேருந்து குற்றாலம் அவனே ஓட்டிகிட்டு வந்துட்டு 3 நாள் இருந்துட்டு திரும்ப குற்றாலத்துலேருந்து சேலம் போகிறவரெல்லாம் அவனே ஓட்டிட்டான், 425 கிலோமீட்ரு. நான் சொல்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, லைசன்ஸ் எடுத்து 1 வருஷமே இன்னும் ஆகலை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த அவங்களுக்கு வந்து
டோட்டலாக கொடுக்காமே இருக்கிறதுனால தான் இப்போ நாயை கட்டியே வச்சுருந்து அவுத்து விட்டிங்கன்னா என்னாகும், அது ஓடி அது எவ்வளோ நேரம் ஓடும், கொஞ்சம் நேரம் அந்த ஓடி அந்த ஆக்ரோஷம் இருக்கிறது ஓடி வந்து அடங்கி அதே இடத்துல தான் மறுபடியும் படுத்துக்கும். இவ்வளோதான் விஷயம். அதை நாம் என்னென்னா அப்படி அவுத்து விடாமல் நாம் கொஞ்சம் பெல்ட்டை லூஸ் விட்டு கூட நாமளும் கூட சேர்த்தனா ஓடி போயிட்டு கொஞ்சம் நிதானத்தை கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். இதை நான் சொல்கிறது இது வந்து ஒரு ஃபீலிங் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல வந்து காலேஜுக்கு வந்துட்டானா நீங்கள் என்ன பண்ணிடணும்னா பையங்கிற ரோல்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டுங்கிற ரோலுக்கு மாறிடணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் நீங்கள் வந்து அப்பா ரோல்லாம் போட்டிங்கன்னா போப்பான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவோம். ஓப்பனாக சொல்கிறேன், பல வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பன் பையன் பேசிக்கிறது இல்லை, அந்த ஆள் இருந்தானே உள்ளே வரமாட்டாங்கிற மாதிரி தான் பல வீட்டு இருக்குது. அப்படி நாம் இருக்க வேண்டியது இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல அவனுடைய விஷயத்தை ஷேர் பண்ணுறது யாராக இருக்கணும், யார்கிட்டயா இருக்கணும், நம்மக்கிட்ட அவன் சொல்கிற அளவுக்கு நாம் நண்பர்களாக இருக்கணும்னு சொல்கிறேன். நம்ம பையனோ நம்ம குழந்தைங்க அவனுடைய முதல் விஷயத்தை அவனுக்கு இருக்கிற பாதிப்புகளாகட்டும் ப்ளஸ்ஸு மைனஸ் எதையாக இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட வந்து சொல்லிக்கணும், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இன்றைக்கி ஒரே மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு கூட உங்கள்கிட்ட வந்து உரிமையாக சொல்லிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அவன் மார்க் கம்மியாக வாங்குறான் அதிகமாகறான் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் கூட இந்த ஸ்டடி மீதியெல்லாம் கூட ரெண்டாம் பட்சமாக வச்சுட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட ரியலாக வந்து இருக்கிறான்னு வச்சிங்களேன், எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நீங்கள் வந்து தோளுக்கு வந்துட்டால் தோழர்கள்ங்கிறது தான் ரெஸ்பான்ஸ். நீங்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீ எல்லாம் போய் இடிச்சிருவேன் நாம் அந்த மாதிரி சொல்லாமல் கூட உட்காந்துங்க, டே உனக்கு வண்டி ஓட்டுறதை பற்றி எனக்கு எந்த வருத்தமே இல்லை, என்ன வண்டி வேணாலும் வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் நீ வந்து இப்படி ஓட்டுற அவனுக்கு முதல்ல அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவேசத்தை ஒரு நிதானத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்த நீங்கள் அதாவது என்ன சொன்னால் அடுத்தது என்ன பண்ணுன்னா வழினா நீங்களே என்னென்னா தம்பி வண்டி எடுத்து நம்ம இங்கே போகிறோம், தம்பி வண்டி எடுத்து இங்கே வரோம், சும்மா சொல்லுங்கள், சும்மா எங்கே அதாவது வேலை இருக்குதோ இல்லையோ சும்மா ஒரு கோயிலுக்கு கூட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வர மாதிரி ஓட்ட சொல்லி சும்மா நீங்கள் உட்காந்துட்டு போங்க. அவன் என்ன பண்ணுறான் ஏதுங்கிறது முதல்ல இப்போ வந்துன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, அவனும் ஓட்டுறப்ப அந்த வேகம் தணிஞ்சிரும், அவன் நல்லா தான் ஓட்டுறாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க, வண்டி வாங்கி கொடுத்துருவீங்க, சரிப்பா ஓட்டுற சந்தோஷமாக ஓட்டுற அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி அணுகிறது தான் நல்ல மெத்தேடு. அதுக்குன்னு சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் வாங்கி தர முடியாது, ஒரு அந்த அதுக்கான எலிஜிபிளுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி தர வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி தந்துடலாம். வாங்கி தர வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி தரது என்ன கஷ்டம் இருக்குது, வாங்கி கொடுங்க. அதுக்கு முதல்ல அவங்கள நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு பிறகு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே அதுக்கு மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் அவங்களும் ஒரு நட்புக்கு வந்துடுவீங்க, ஒரு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க கூட. அதுதான் சார் இருக்கிறதுலே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம், வேறு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம கூட ஒரு ஆத்மார்த்தமாக பழகிற மாதிரி இருந்தது தான் பரவாயில்ல. நான் இப்போ என்னுடைய பசங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு நண்பர்களுக்கான மெத்தடில் தான் நான் டீல் பண்ணுறேன். இந்த ரூல்ஸே எல்லாமே அவன் ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவனுக்கு அவன் ஐடியா பிரகாரம் தான் நடப்பான். அவன் ஒரு இடத்துல புரிஞ்சிக்கிட்டு மாற்றிக்கிட்டால் தான் மாற்றிக்கணும் தவிர நீங்கள் சொல்கிறதுனால மாற்றிக்கவே மாட்டாங்க. இது நடக்கவே நடக்காது சார். நீங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் சுயமாக அடி வாங்கி தானே நீங்கள் மாற்றிக்கிறீங்க, உங்களை அவன் மட்டும் நீங்கள் சொன்னாவே மாற்றிக்கணும் எப்படி சார் நினைக்கிறீங்க? சொல்கிறது உங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு அடி வாங்கி ஒரு சொந்தமாக அனுபவப்பட்டு சரி இது நமக்கு ஒத்து வரல அப்படின்னு உங்களை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் மாற்றிக்கிறீங்களா இல்லையா? அவனும் அதே மாதிரி தானே, அவன் மட்டும் சொன்னாவே எடுத்து அப்படியே மாறணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவனும் நம்மளை மாதிரி தான். இப்போ அவனாக ஒரு இடத்துல அடி வாங்கி புரிஞ்சு மாறினானா தான் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்க்க வேண்டியதே கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அவன் கூட பழகுனீங்கனாவே தெரிஞ்சு போயிடும், ஓ இவன் இந்த லிமிட்டில் தான் இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு தான் நீங்கள் அன்வான்டாக அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டீங்க, சுதந்திரம் கொடுத்துருவீங்க, போறியா சரி பரவாயில்ல போயிட்டு வைப்பான் தீர்ந்து போச்சு அவ்வளோதான். நம்பிக்கை வந்துடும் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு எண்டில் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே வராமல் இருக்குது. நீங்கள் முதல்ல அவங்களோட இணைங்க, அவங்கள நட்பாக்கிக்கிங்க, கண்டிப்பாக நல்ல ப்ளஸ்ஸில் இருக்கும். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ எல்லாருமே நமக்கு வந்து நம்ம குழந்தைகள் தானே நமக்கு மிகப்பெரிய நட்பாக இருந்தால் தானே நமக்கு மகிழ்ச்சிங்கிறத வேறு என்ன இருக்க போகுது லைஃப்பில். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு புரியுதில்ல சார். ஆ பேசுங்க. ஆ எதுக்கு சார்? ஆ
அதாவது சர்க்கரைக்கு நேரடியாக ட்ரீட்மெண்ட்டு வந்து இந்த புரிதல் வேலை செய்யுமான்னு நான் சொல்ல வரல. சர்க்கரைனால் எனக்கு இப்படி ஆகிடுமோ நீங்கள் பயப்படுறீங்க பார்த்தீங்களா? ரெண்டு விஷயம், சர்க்கரை வந்து ஒரு பாதிப்பு, அது வந்து நீங்கள் உணவு முறையில் வந்து நீங்கள் சில மாறுதல்களை என்னென்ன கடைபிடிக்கணுமோ அதை பிடிச்சி சரி பண்ணுறதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுவும் அதாவது நம்மளுடைய முயற்சி இங்கே இருக்குது. வெளிப்புற முயற்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எது எதெல்லாம் சேர்த்திக்கணுங்கிறத நாம் தரம் பிரித்து சேர்த்திக்கிறது ஒரு பகுதி. இது வந்து வெளியில் செய்கிற முயற்சிங்க. அகத்தில் பொறுத்த வரையிலும் சர்க்கரைனால் எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ உங்களுக்கு அன்வான்டாக பயம் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளாக. இனிமேல்ட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் யோகாசனம் பண்ணுறாள்னா டெய்லி யோகாசனம் முறையாக செய்கிறேன்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். இல்லை வாக்கிங் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வரேன்னா அதுக்கு கவனம் செலுத்தணும். நீங்கள் வெளியில் செய்ய வேண்டிய வேலை இது தானே. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வர்றதும் உணவு முறையில் வந்து நமக்கு தெரிஞ்சே ஆனதாகட்டு இன்றைக்கி சாப்பிட்டு போகலான்றது இல்லாமல் ஒரு நிதானமாக பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது அந்த மாதிரி. அதே நான் என்ன சொல்கிறேன், ஒரு குலாப் ஜாமுனை ஒரு 20 ஸ்லைஸ் அடிக்கிறீங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்து வாயில் போட்டு கண்ணை மூடி நல்லா ரிங்ஸ் பண்ணி, இதுக்கு மேலே குலாப் ஜாமுனில் டேஸ்ட்டே இல்லைங்கிற அளவுக்கு ரசித்து ஒரு பீஸ் சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு குலாப் ஜாமுனுக்கு மேலே ரெண்டாவது குலாப் ஜாமுன் தேவைப்படுமா? அப்போ குலாப் ஜாமுனில் பிரச்சனையா, நான் என்ன சாப்பிடாமையே இருக்கிறேனேங்கிற என்னுடைய மனசில் பிரச்சனையா? புரியுதுங்களா சார்? அதனால் என்னென்னா, சர்க்கரைக்கு இது நேரடியாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்க்கரைனால் எனக்கு என்ன பாதிப்பு வந்துருங்கிறதுக்கு மன உணர்வுக்கு நம்ம இதில் நீங்கள் உணவு ரீதியாக என்ன கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிச்சிங்கன்னா மனோ ரீதியாக சர்க்கரையில் வர்ற பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. உடல் ரீதியாக வர்ற பாதிப்புக்கு நீங்கள் உணவு முறையை நெறிப்படுத்திக்கிறது மூலிமா நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து பெட்டரான நிலைக்கு நிச்சயமாக வர முடியும். அதுக்கு கண்டிப்பாக மனோ ரீதியான விடுபடுறதுக்கு இந்த புரிதல் நிச்சயமாக உதவி செய்யும் சார். ஏன்னா சைக்காட்ரிக்காக இருந்தவங்க கூட 20 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டவங்களாம் மாறிக்கிறாங்க. இதை நாங்களே அந்த சிந்தனையும் இது பயமும் விடுதலையும் ஒரு ஆர்டிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தர் கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசி எழுதியிருக்கிறோம். அந்த ஒரு சம்பவமும் இப்போ கேட்டதுனால சார் கேட்டதுனால அதையும் நம்ம சொல்லிடலாம். சென்னையில் அவர் வந்து ஒரு டீ கடைக்காரர், மறைமலை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் அவர் ஒரு டீ கடை வச்சுருக்குறாங்க. அவருக்கு வந்து சின்ன வயசில் பாம்பு கடித்து, அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் பாம்பு கடித்து இறந்ததை அவர் பார்த்துட்ருக்குறாங்க. அதிலிருந்து அவருக்கு பற்றி பாம்பை பற்றி ஒரு பயம் அவருக்கு இருக்குது. பிறகு என்ன பண்ணுறாரு, இவருக்கு இதே நிலையிலேயே ஒரு பக்கம் பயத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, கல்யாணம் இவருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. இரவு தூங்கும்போது பிள்ளைங்க தூங்குறாங்கன்னு வச்சுங்க, தலைவாணி கடையில் பாம்பு இப்படி சுற்றி படுத்துருக்குன்னு இவராக நினச்சிக்குவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பாம்பு அங்கே இருக்காது, பாம்பு அங்கே சுற்றி இருக்குதுன்னு இவர் நினச்சிக்குவார். போய் இந்த தலைவாணியை தூக்கி பார்த்துட்டு வச்சார்னா தான் அவருக்கு என்ன ஆகும், அந்த தலைவாணி மூணு தலைவாணியும் தூங்கிட்டு இருந்தால் கூட தூக்கி தலைவாணியை பார்த்துட்டு தான் நிம்மதியாக படுப்பார். இது ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு 4-5 வாட்டி பார்ப்பார். ஒரு பூட்டு போட்டுனா கூட பூட்டிட்டோமா பூட்டிலியான்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரீகன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நம்ம சரியாக செஞ்சிட்டோமா சரியாக செஞ்சிட்டோமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதேமாரி நிறைய அந்த வெளியில் இந்த கிருமி அந்த கிருமின்னு தகவல் படித்ததுனால தண்ணி குடம் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த குடத்தில் எய்ட்ஸ் கிருமி இருக்குது, இந்த தண்ணியில் கேன்சருக்கான கிருமி இருக்குது, யாரும் இல்லை, இது எல்லாமே அவர் மனசுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அந்த குடத்தை கொண்டு போய் எடுத்து பாத்ரூமில் கமுத்திடுவார். இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா சாப்பாட்டில் பழைய சாதத்தில் வெங்காயம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, வெங்காயம் அவர் கண்ணுக்கு பீங்கானாட்டம் தெரியும். வெங்காயம்தான் அவருடைய பார்வைக்கு வந்து அது பீங்கா மாதிரி தெரியுமா? இதை சாப்பிட்டா உடம்புக்குள்ளே போய் குடல் பூரா பீங்காம் அப்படியே கிழிச்சிக்கிட்டே கோடு போட்டு அப்படின்னு அவர் எங்கேயோ போயிடுவார், ஒரு கட்டத்துக்கு போயிடுவார்னு வச்சுக்கிங்க. இப்படி அவருக்கு தோணிருக்கு. என்ன பண்ணுவார், இது வந்து அவருடைய நிலவரம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க இதை புரிஞ்சுக்குவாங்களா? சொல்கிறது நல்லா புரிஞ்சிங்க. நாம்பளுமே ஓரளவில் பைத்தியமாக தான் இருக்கிறோம் எல்லாருமே.
நம்ம ஒரு லிமிட்டில் இருக்கிறோம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளும் இருக்கிறோம், எல்லாருக்கிட்டையுமே ஒரு பைத்தியத்தனம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல, அது நம்மளாம் ஒரு லிமிட்டில் இருக்கிறோம், அது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, இவ்வளோதான் விஷயம். இப்போது அவருக்கு இப்போ அவரை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு தெரியல. அவர் என்ன சொல்லுவாங்க, நீ போய் சைக்கார்டிக் டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல இழுத்து பிடிச்சி துரத்தி அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அவரும் வந்து 0.25 ஆரம்பித்து நைட்டு 3 மாத்திரை பகல் 2 மாத்திரைக்கு வந்துட்டார் 20 வருஷத்தில். புரியுதுங்களா? நைட்டில் 3 மாத்திரை பகல் 2 மாத்திரை ரேஞ்சுக்கு 20 வருஷத்தில் வந்து சேர்ந்துட்டார். 3 நாள் டாக்டரை பார்த்துட்டார், என்னென்ன இந்த அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், இந்த நரம்புக்கு சம்மந்தப்பட்டது அது இதுக்குன்னு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இப்படியே ஓடி கிட்டத்தட்ட ஒரு 50வது வயதில் தான் இது சம்மந்தமாக இந்த ஐயாவோட புக்கெல்லாம் அப்புறம் பகவத் ஐயாவோட புக்கெல்லாம் படிக்கிறாங்க. அவருக்கு எப்படியோ அந்த பகவத் ஐயா புக்கோட அந்த ஞான விடுதலை ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி பிடிச்சிச்சின்னு தெரியல, எப்படி அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, தினமும் அந்த புக்கை படிக்கிறது. படித்து அவருக்கு ஒரு என்னென்னு விளக்கெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். இன்னதுன்னு சொல்லி அவருக்கு பதிலெலாம் சொல்ல தெரியாது, ஆனால் படித்தாருன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, இது மட்டும் ஆகுது. அப்புறமேட்டு வந்து கொஞ்சம்லாம் அந்த புக்கை படிச்சுட்டு அப்புறம் என் கூட பேச தொடங்கினாங்க. நானும் பேசி நான் இந்த சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா இப்போ உங்களுக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட அவர் லாங்குவேஜில் பேசினா தான் அவருக்கு புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து இந்த தலைவாணியை தூக்கி பார்க்குறத தப்புன்னே நினைக்காத, உனக்கும் தெரியும் பாம்பு இருக்காதுன்னு உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு இருக்காதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் என்னால் தூக்கி பார்க்குறத நிறுத்தாமல் இருக்க முடியல. பரவாயில்ல, தூக்கிப்பாரு, என்ன வீட்டில் சொல்லுவாங்களோ அதை பற்றி கண்டுக்காத, விட்டுரு அப்படின்னு. உனக்காக வந்து என்றைக்கு தேவையில்லைன்னு தோணுதோ நீ அதை பற்றி வருத்தப்படாத, குற்ற உணர்ச்சி இனிமேல் கொள்ளாத, குற்ற உணர்ச்சி ஒரு எண்ணம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. தண்ணியை எடுத்து ஊற்றுறியா, திருப்தி இல்லையா, எடுத்து குடத்தை ஊற்று, என்ன ஆகிடப்போகுது, 2 குடம் தண்ணியில் என்ன ஆகிடும், திருப்தி ரொம்ப ஊற்று, மறுபடியும் வேணால் அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி வந்து அவர் செய்கிற செயலுக்கு என்ன பண்ணிட்டோம், சுதந்திரம் கொடுத்துட்டோம். அந்த அந்த சரியில்லைன்னு சொல்லப்பட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுனா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கணும்னு வச்சுங்க, நம்மகிட்ட வந்து ஒரு 30 பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதில் ஒரு 5 பேர் சரியாக படிக்கல, மீதி 25 பேர் பாஸ் ஆகிட்டாங்க, 5 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு அவங்க யார் கூட இருப்பாங்க, நம்மகிட்டே தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். நான் தான் டீச்சர்னு வச்சுக்கிங்க, 30 பேர் என்கிட்ட பாடம் படிக்கிறாங்க, 25 பேர் பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்த வகுப்புக்கு போயிட்டாங்க. ஃபெயில் ஆனவங்க அதே வகுப்பில் இருப்பாங்கன்னா என் கூடயே தான் இருக்கிறாங்க, என்னுடைய வகுப்புலேயே தான் திரும்பவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஃபெயில் பண்ணதுனால அவங்க எங்கே போகல, திரும்ப என் கூடயே இருக்கிறாங்க. இது மாதிரி இவர் வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எடுத்து பார்க்குறத அவரால் நிறுத்தவே முடியல. நான் என்ன சொன்னேன், நீ அதை பண்ணுறத தப்புன்னே நினச்சிக்காத, அதை பாஸ் பண்ணிவிடு, அது ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கு தெரிஞ்சே தப்புனே நடந்தாலும் பரவாயில்ல, நடந்துட்டு போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அவர் அடுத்தது என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாகவே தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னே அதுக்கு வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக மிகப்பெரிய தப்பு செய்கிறதா நினச்சிக்கிட்டு தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஃப்ரீ ஃப்ளோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். தண்ணி குடமாக எடுத்து ஊற்றுனா ஊற்றிடுறது, அப்புறம் 2 குடம் தான் பிடிச்சிக்கலாமே, என்ன போய் கிடக்குது, மற்றவங்க சொல்கிறத பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க. ஆனால் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு தடவை பேசும்போது இப்படி ஒரு ஒரு அப்டேட்டும் ஆக ஆக நான் என்ன சொல்கிறேன், நைட்டில் சாப்பிட்ற 3 மாத்திரை இருக்குது இல்லை, ஏன்னா கொஞ்சம் நான் வந்து ஃபார்மசியும் படிச்சிருக்கேன், அதனால் இந்த மருந்தை பற்றி ஒரு ஐடியாலாம் எனக்கு தெரியும். அதனால் என்ன சொன்னால் என்னென்ன மாத்திரைன்னு பேரை வாங்கிக்கிட்டு 2 மாத்திரை நைட்டு, பகலில் 3 மாத்திரைக்கு பதிலாக நைட்டு 2 மாத்திரை, பகலில் 2 மாத்திரைக்கு பதிலாக 1 மாத்திரை முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது நைட்டு 1 மாத்திரை நிறுத்திட்டேன், பகல் 1 மாத்திரை நிறுத்திட்டேன். நீங்கள் இந்த புக்கு படிக்கிறத நிறுத்தக்கூடாது, இதெல்லாம் நல்லா தாராளமாக மொண்டு கீழே ஊற்று, எப்படி தோணுதோ அப்படி செய், நீ எதையும் தப்புன்னே வந்து உன்னை முத்திரையை குத்திக்காத, நீ பாட்டுக்கு செயல்படுன்னு சொல்லியாச்சு. கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, நைட் 2 மாத்திரையில் வந்து எல்லாத்தையும் ஆஃப் ஆஃப் பண்ணியாச்சு, பகலில் அறாச்சு, அடுத்து கொஞ்ச நாளில் பகலில் மாத்திரையே நிப்பாட்டிட்டேன், நைட்டில் மட்டும் வெறும் 1 மாத்திரை போயிட்டுருந்துச்சு, கொஞ்ச நாளில் அறாச்சு, அடுத்த கொஞ்ச நாளில் 1/2 மாத்திரை பண்ணி 3 மாதம் இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீ மாத்திரை சாப்பிட்றதுனால தோக வருதுன்னு நினைக்கிறியா அப்படின்னே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இதில் இந்தாண்டையும் நம்ம எப்படி கார் டிரைவிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட, அவர் தான் 20 வருஷம் பிரச்சனை இல்லையா, படிப்படியாக அவரும் வந்து அந்த தூக்கி பார்க்குறது இதெல்லாம் படிப்படியாக குறையுது, இப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் அவரும் ஆகி
ஒரு 8-9 மாதத்தில் டோட்டலாக மாத்திரையை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. 20 வருஷமாக தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டவர். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டுலேயே ஒரு ரெக்கார்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இப்போது அதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பகவத் பவன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஒரு இடத்துல ஆசிரமம் கட்டிருக்கிறோம். அங்கே வந்து ஃபவுண்டராக சேரங்களுக்கு 25,000 ஒரு ஃபவுண்டருக்குன்னு நாங்கள் வச்சுருக்குறோம். அப்போ நாங்கள் கட்டும் போது வச்சுருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், என்னை ஒரு ஃபவுண்டராக நீங்கள் சேர்த்திக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் வச்சுருக்கிறது டீ கடை, நீங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா ஏதோ ஒரு 1,000-2,000 கொடுங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் பெருசாலாம் கஷ்டப்பட வேண்டாம், அப்படிலாம் சிரமப்படாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் மாத்திரையை நிப்பாட்டி ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு ஃபவுண்டர் ஆயே தீரும்னு காசு எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச காசை 25,000 ரூபா கொண்டு வந்து பகவத் மிஷனில் கொடுத்து தன்னை ஒரு ஃபவுண்டராக அவர் நிலைநிறுத்தியிருக்கிறார். இப்போ அடுத்தது வந்து லேட்டஸ்ட்டாக நாங்கள் இன்னும் செஞ்ச 2-3 செயல்பாடுக்கு 50,000 ரூபா பணத்தை முதல்ல சேர்த்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் வந்து நான் அவரை வந்து கண்ணிலேயே பார்த்ததில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி ஒரு 8 மாதத்துக்கு முன்னதாக அவரை சந்திச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சாதா துளுண்டு ஃபோன் வச்சுப்பார், டீ ஆற்றி கொடுக்குற ஒன்று வேலை தான். அன்றைக்கு தான் அவரை நான் நேர்லேயே பார்க்குறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த புரிதலை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட உள்ளார்த்தமாக நீங்கள் எடுத்தால் தான் அது உங்களுக்குள்ளே வேலை செய்யும். சும்மா ஒரு மேம்போக்காக வந்துட்டு போனோம் அப்படின்னீங்கன்னா அதனால் இது சிறப்பு மிக்கதுங்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லைங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒவ்வொரு செயல்பாட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். ரிசல்ட்டுங்கிறதுனா இப்போ ரிசல்ட்னா இது செயல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு எங்கே வேலை இருக்குது வேலை இல்லைன்னு நம்ம பிரிச்சுக்கிறது. இதை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா வேலை இருக்கிற இடத்துல வேலை பார்க்க வேண்டிய, வேலை இல்லாத இடத்துல வேலை பார்க்குறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படின்னு புரிஞ்சு செயல்படுறது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வேலை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் வேறு யாராவது இந்த டீ வரட்டும், 4 ஆகிடுச்சு, வந்ததுன்னா நம்ம போயிடலாம். வேறு ஏதாவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்குன்னா கொஞ்சம் கேளுங்க. ஐயா நம்ம பேசுகிறதெல்லாம் புரியுதா? ஓகே தானே? இதில் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள்? அதனால் நான் கேட்குறேன், நீங்கள்லாம் அனுபவ உரை யாராவது ஒருத்தர் கூட பேசணும், அடுத்தது நம்ம பேச சொல்லலாம். ம், இல்லை வெளியில் செயலுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க. நல்லது கெட்டதுங்கிறதே கூட நம்ம உள்ளே பற்றி பிரச்சனையே கிடையாது. வெளியில் செயலுக்கு எது தேவையோ, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளியில் உங்களுக்கு செயல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இதுதான் சார் நம்ம டீ இப்போ இல்லை, ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வெளியில் நமக்கு வந்து செயல் தான் குறிக்கோளை தவிர மனசுக்குள்ளே நமக்கு குறிக்கோளே கிடையாது. மனசில் பாவ புண்ணியம் கிடையாது, கெட்டது நல்லது கிடையாது, எல்லாமே மனசில் ரைட், அவ்வளோதான். மனசில் தப்புன்ட்டே ஒன்று கிடையாது, செயலில் எல்லாமே இருக்குது. அதில் முடிஞ்ச மட்டும் நல்ல செயல் செய்யுங்க. சரி, நாம் ஒரு டீ சாப்பிட்றலாமா? ஆச்சு, நாமளும் ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டோம். ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார வச்சு உங்களை டென்ஷன் ஆகிக்கிற மாட்டோம், அதையும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து யாராவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய டே டு லைஃப்பில் எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அவர் ஐயா சொல்லும்போது தான் சுகருக்கு எப்படின்னு பார்க்கலான்னு சொன்னேன். அந்த ஐயா வண்டிக்கு கேட்கும்போது தான் நீங்கள் கேட்கும்போது இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு, ஏன்னா கேட்கும்போது நமக்கு என்ன சொல்லலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி எதாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? டீ சாப்பிட்டு வந்துடலாங்க சார். நன்றி.